அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிஷோர்குமார், கும்பம் டிவி நேரலை. தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்காக இந்த நேரலை. இன்றைய தலைப்பு, இந்த மனநிலைக்கு யார் காரணம்? டைட்டில் வந்து இதுதான், இந்த மனநிலைக்கு, இந்த மனநிலைக்கு காரணம் யார்? இப்ப டைட்டில் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள 4:47. எப்பவுமே 4:30 ஆயிடும். இன்னைக்கு கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தி, தூக்கமின்மை, நிறைய விஷயம் இருக்குது. இருப்பினும் 17 நிமிஷம் லேட்டாக ஆரம்பிச்சு முதல் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இரண்டாவது, தொடர்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியை பாராட்டிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். உங்கள் கிஷோர்குமார், கும்பம் டிவி நேரலை. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள பாருங்க. நிகழ்ச்சியுடைய தலைப்பு, இந்த மனநிலைக்கு யார் காரணம்? ரெண்டாவது வந்து, இந்த என்னுடைய சிஸ்டம் வந்து நேராக நான் சிஸ்டத்துடைய ஸ்கிரீனை பார்த்துக்கிறதுனால கேமரா விட கொஞ்சம் கீழே பார்க்குற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்று, நேராக பார்க்கணும், நான் கேமரா பார்த்துக்கிச்சுன்னா நான் என்னையே என்னால் பார்க்க முடியாது, அப்படி ஒரு மென்டாலிட்டி ஆகி போச்சு. அதனால நான் இப்படி இப்போ பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் ஓரளவு மேக்ஸிமம் நல்லதாக வீடியோ போட ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, டைட்டில் வந்து இந்த மனநிலைக்கு யார் காரணம்? உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி கூட நான் ஆரம்பிக்கிறேன். 14 அக்டோபர் 2020 எனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது. அதாவது ஒரு 5 நாள் முன்னாடி காலையில் ஒரு 7 மணின்னு வச்சுங்க ரவுண்டா, இந்த 6:56 ரவுண்டு 7 மணிக்கு பாப்பா பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது, 2வது பெண் குழந்தை. பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எனது பெண் குழந்தைக்கு உங்கள் பரிபூர்ண பிளெஸிங், எல்லாவர இறைவனுடைய பிளெஸிங். இனம், மதம், ஜாதி வேறுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுடைய பிளெஸிங், பெரியவருடைய பிளெஸிங் என்னுடைய பாப்பாவுக்கு வேணும். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில தவறுகள் செய்திருக்கலாம், ஏன்னா ஹியூமன் ஏரர், ஒரு மனிதனுடைய சாதாரண பிள்ளைகள் இருக்கும். பட்டு மனமறிந்து யாருமே செய்ய மாட்டாங்க, மனமறிந்து செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு மனம் அறிந்து தெரியாம செய்திருந்தா அந்த பிள்ளைக்கு நான் மட்டும்தான் காரணமே தவிர என்னுடைய பாவ செயல்கள் வந்து பாவம் என்னுடைய பிள்ளைகளுக்கு போகக்கூடாதுன்றதே நான் எல்லா இறைவனுக்கு உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு வேண்டுதலை காத்துக்கிறேன். என்னுடைய அனைத்து லாபம் நஷ்டம் எல்லா கணக்கும் என்னுடைய போட்டோம். என்னுடைய பாப்பாவுக்கு என்னுடைய நான் சேர்ந்த புண்ணியம் கூட போக தேவையில்லை, ஏன்னா என் பாப்பாவுக்கு புண்ணியம் செய்யும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம், என்னுடைய பாப்பா செய்யக்கூடிய புண்ணியங்கள் என் பாப்பா கிட்ட இருக்கட்டும், பாப்பா எந்த பாப்பும் செய்யாத, ஏன்னா அந்த மாதிரி நான் வளர மாட்டேன். ரெண்டாவது, எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தை. முதல் பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆகுது, இப்போ 2வது பெண் குழந்தை. எனக்கு எந்த வித வருத்தமும் கிடையாது. பட் நான் இந்த நிலைக்கு காரணம் யார் அப்படின்னு என்னுடைய மனம் திறந்து பேசுகிறேன். பொதுவாக வந்து யூடியூப் கம்பெனி கூகுள்லேருந்து உங்களுடைய நிகழ்ச்சி ப்ரொமோஷன் ஆகாதுன்னு ரொம்ப ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டிட்டாங்க. உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் ப்ரொமோஷனே பண்ண மாட்டோன்றவங்க ஓட்டிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நிகழ்ச்சி ஃபுல்லாக சாதாரண உரையாடலில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, இந்த பக்கம் ஒரு டான்ஸு, இந்த பக்கம் ஒரு மியூசிக், இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க பீப்புள், பொதுமக்கள். ரெண்டாவது, அந்த மாதிரி எதிர்பார்க்குற பொதுமக்களுக்கு இவங்க வந்து இவங்க வாங்குற விளம்பரத்தை இதில் போடுறாங்க. இப்போ என்ஜிஓ இல்லைன்னா பொதுமக்கள் மனம் சார்ந்து ஒரு என்ன ஒரு ஹியூமனிட்டியை சார்ந்து போகிறதுனால, ஒரு என்ஜிஓ சார்ந்து போகிறதுனால இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கக்கூடிய நபர்கள் மிக 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 கம்மி, அதாவது 100%க்கு 1% கூட கிடையாது. அப்போ அந்த விளம்பரம் இல்லாத ஒரு ஒரு யூடியூப் சேனலை அவங்க யூடியூப்காரன் நடத்துறது வந்து அவனுடைய ஜிபி ஃபேஸ் வந்து வேஸ்டாக போதும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு விளம்பரம் இந்த யூடியூப் போடுறதுனால எனக்கு 1 பைசா கூட எனக்கு வருமானம் வராது. எனக்கு இந்த யூடியூப் ஆரம்பிச்சு, இந்த கும்பம் டிவி ஆரம்பிச்சு சுமார் 1.5 வருடம் ஆயிடுச்சு. பெருமிடன் தெரிவித்துக்கிறேன், உங்கள் ஆதரவுடன் 5000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஆயிருக்காங்க, அதுக்கும் பெருமை. தொடர்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் திருப்பியும் மறுபடியும் எனது குழந்தைகள் தான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு முதல் குழந்தை 3 வயது ஆயிடுச்சு, 2வது குழந்தை 5-4 ஆயிடுச்சு. குழந்தை பிறந்துருச்சு, அதாவது குழந்தை என் ஒய்ஃப் தான் ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டாங்க. அவங்க ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது, ஆஸ்பத்திரி போகும்போது அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க.
அவங்க பிபி இருக்கு, கொஞ்சம் டாக்ஸி பிபி இருந்து அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் சம்திங் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னோட மைண்ட் செட்ல நார்மலா இருந்தேன், வெரி நார்மல். பாப்பா என்ன நடக்கும் பாப்போம்னு பார்த்தோம். அதே மாதிரி அவங்க ஆப்ரேஷன் போயிருந்தாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் தெரிஞ்சு பொசிஷன் அவங்க வந்து பிபி ஜாஸ்தி ஆனாதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், மற்றபடி நார்மலாக தான் பிரச்சனை இல்லை. ஆஸ்பத்திரி போக வீட்டில் இருக்க போது வீட்டில இருந்து போகும்போது கொஞ்சம் ஐயா இருந்தது. மேபி எக்ஸாம்பிள் நான் கரெக்டாக சொல்லலை, மேபி 150 வச்சு 150 100 வீட்டில இருந்து ஆஃபீஸ் ஆஸ்பத்திரி பண்ணணும். ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது 150 180 போச்சு, 130 150 30 ஏறி போச்சு. அது ஆப்ரேஷன் டாக்டர் கிட்ட போகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் பிபி குறைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் பண்ணி கொஞ்சம் பேசி ஓரளவு நார்மல் கொண்டு வந்த பிறகு ரெண்டு ரெண்டு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு அதை சாப்பிட சாப்பிட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு நார்மல் கண்டிஷன் தான் அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி என்னுடைய மலைநிலையெல்லாம் வந்து இந்த மாதிரி கேரிங்ல தான் இருந்தது. நான் சாதாரணமாக பேசிட்டேன். ரெண்டாவது இதை அடுத்த பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, சாதாரணமாக ஒரு பெண் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்டாட்டி வந்து ஆப்ரேஷன் சென்டர் போகிறாங்கன்னா அது அந்த பிரெக்னன்சி டைம்ல போகிறாங்கன்னா குறைஞ்சது அவங்க அம்மா அப்பா சைடு, அதாவது பெண்ணுடைய அம்மா அப்பா சைடு குறைந்தது ஒரு 5 பேராக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு 2 பேரும் 15 பேர் இருப்பாங்க. பெண்ணுடைய சார்பாக வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. இது நார்மலாக எல்லா சிட்டியோ கிராமமோ யாராக இருந்தாலும் இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, தொழில் நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க 2 பேர் இருப்பாங்க, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் அவங்க 2 பேர் இருப்பாங்க, அப்படியே குறைஞ்ச 10 பேர் இருப்பாங்க. பட் இந்த கொரோனா டைம்ல டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நீங்கள் யாவரோடும் வரக்கூடாது, நாங்கள் உங்களை அக்கறையுடன் பார்த்துக் கொள்கிறோம். உங்க அம்மா வராங்க, உங்க அப்பா வராங்கன்னா அவங்க ஆட்டோல வருவாங்க, பஸ்ல வருவாங்க, கார்ல கால் டாக்ஸில வருவாங்க, யாராவது தொட்டுட்டு வருவாங்க, திருப்பியும் போக போக அவங்க சாப்பிட ஹோட்டலுக்கு போவாங்க, அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை தான் சொல்லிட்டு நாங்க பிஃபோர் அதாவது பிரசவத்துக்கு குறைந்து ஒரு மாதம் முன்னாடியே எல்லாரும் பக்குவப்படுத்திட்டோம், யாரும் வரக்கூடாது வராதிங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால யாரும் சண்டை போடல எங்ககிட்ட, இல்லைன்னா கண்டிப்பா வந்து குழந்தைய பார்க்கணும் ஏதாவது ஒரு ஒரு பேசி பேசி வந்துடுவாங்க, வேற வழி இல்லாம நம்மளும் வேற தடுக்க முடியாது. என்னுடைய அம்மா அவங்களுடைய அம்மா எப்படி தடுக்க முடியும்? ஃப்ரெண்ட் அதை விட அப்படியே திட்டுறாங்களா போடா வாடா கூட சொல்லலாம், பெரியவங்கள சொல்ல முடியாது. டாக்டர் ஏற்கனவே சொன்னதுனால அந்த விதிமுறையை நாங்கள் கடைபிடிச்சோம். ரெண்டாவது வந்து என்னுடைய ஒய்ஃபு கொரோனா டெஸ்ட் வேறு எடுத்தாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, மூக்கில் சளியா வாயில் கொரோனா இருக்குதா ஏதாவது உங்களை அறிகுறி தெரியாத மயக்க போகாதா அந்த மாதிரி தான் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது. பட் இந்த கொரோனா வருவதற்கு முன்னாடியிலிருந்து பொதுவாக எங்கள் வீட்டில் இந்த கபசுர நீர் சொல்றீங்க எல்லாமே புதுசாக இப்போ தான் பேர் வச்சாங்க, இந்த 3ஆம் மாதம் வச்சாங்க பேர். அதுக்கு முன்னாடி நாங்கள் கஷாயம், அதுக்கு பேர் கிடையாது கஷாயம், முக்கியமாக சுக்கு மிளகு தீப்பிலி ரசத்தில் போட்டு சாப்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது எங்களுக்கு சளி எங்களுக்கு வர மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷாயம் மாதிரி சாப்பிடுவோம். இது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. இந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. இருந்தாலும் கேட்டாங்க அதுக்கு ஒரு 3500 வாங்கிட்டாங்க, அதை நாங்கள் சர்டிஃபிகேட் கேட்டோம். இப்போ எங்களுக்கு கொரோனா இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுங்க, அது சர்டிஃபிகேட் கிடையாது உங்களுக்கு சம்திங் வச்சுன்னா பேப்பர் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஆனால் இதை காமிச்சா போதுன்ட்டாங்க. 3500 மூக்குல இருந்து வாயிலிருந்து ஒரு சின்ன ஒரு டாட் எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு நாலேஜே இல்லை. எப்படி நானும் நிறைய பலவிதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பொருளுக்கு எந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் தேவை, எந்த மாதிரி ஒரு இது தேவை, ஓரளவு நாலேஜ் இருக்காங்க கூட. கொரோனாவுக்கு மருந்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு கூட, கொரோனாக்கு ஃபண்டமெண்டலா ரசம் போதும், ரசத்துல பூண்டு மிளகு ஜீரகம் பெருங்காயம் லெமன் இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு 4-5 ஐட்டம் போட்டு ரெகுலராக சாப்பிட்டாவே கொரோனா வராதுன்ற ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அதை நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நாங்கள் போயிட்டோம், உள்ளேயும் போயிட்டாங்க, எனக்கு ஆப்ரேஷன் லெட்டர் உள்ளேயும் போயாச்சு, பிபிலாம் சரி பண்ணியாச்சு, நார்மலாக ஆகிப்போச்சு. டாக்டரும் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, பேசினாங்க ஏன் இந்த மாதிரி பிபி ஏறுத்து பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கோம், அவங்கள அவங்கள பா அவங்கள இருந்து கேர் பண்றோம்னு சொல்லி கூட்டி போயிட்டாங்க ஆப்ரேஷன் டாக்டர். நான் செல்போன்ல என்ன பண்ணாலும் யோசிப்பேன், என்னுடைய மூளை அப்ப என்ன சொல்றது அதுதான் செய்ய முடியும், தப்பறையிடுங்களே.
ஆஃபீஸ் லெட்டர் போயாச்சு. இது எனக்கு எங்களுடைய குல தெய்வம் சாமி, என்னுடைய ஃபாதர் இறந்துட்டாரு, எங்கள் அப்பா அப்படில சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு எப்பயும் ஒரு ஒரு மூன்று நொடியில இருந்து 10 நொடிக்கு மேல சாமி கும்பிட முடியாது. அப்படியே சாமி கும்பிட்டே இருந்தா அடுத்த டாக்டர் என்ன சொல்றாங்க அந்த கண்ணை வாங்க கஷ்டமா இருக்கும். இப்ப அடுத்த கண்ணை வந்து என்னுடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் நான் கண்ணை மெசேஜ் அனுப்பணும். இருப்பினும் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா வந்துட்டாங்க. எங்க அம்மா நான் வர வேணாம்னு சொல்லிட்டா அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. இப்ப வந்து 3 பேர் வெளியே நிக்கிறோம். அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய தம்பியுடைய ஒய்ஃப் அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப மொத்தம் 4 பேர் நிக்கிறோம். ஆஃபீஸ் லெட்டர் உள்ள போயாச்சு. கரெக்டா 6:30க்கு உள்ள போறாங்க. ஆஃபீஸ் லெட்டர் உள்ள 6:30க்கு உள்ள போறாங்க. அவ்வளவுதான். ஒரு 7 டாக்டர்ஸ் மேல உள்ள இருக்காங்க. 7 நபர், யார் டாக்டர் யார் இன்ஜெக்ஷன் போறாங்க, நமக்கு மொத்தம் 7 பேர் உள்ள இருக்காங்க. 6:30 கரெக்டா 6:56 என்னுடைய காதல ஒரு குரலு அலுவலர் குரலு கேட்கு. அங்க ஒரே ஒரு ஆபரேஷன், வேற எந்த ஆபரேஷன் இல்ல. குழந்தால தான் அது, எங்க குழந்தை தான், அது எந்த பிரச்சனை கிடையாது. நாங்க உன்னிப்பா கவனிக்கிறோம். இப்ப வந்து செல்போன் எடுத்துட்டு ஒரு டிசைன் அனுப்பலாம். ஒரு சிங்கம், ஒரு பெரிய சிங்கம், சின்ன சிங்கம், ஒரு சிங்கக்குட்டி பிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டாத்துல வச்சு ஒரு கூகுள்ல இருந்து ஒரு சிங்கக்குட்டி, பெரிய சிங்கம், சின்ன குட்டி எடுத்துட்டேன். டேட்டு போட்டுட்டேன், டைம் போட்டு, ஆனா டைம் TIME டைம் போட்டு, ஆனா டைம் நான் வந்து என்ன டைம் மென்ஷன் பண்ண அப்படியே பெண்டிங் பண்ணிச்சு, அப்படியே நிக்கிறேன் டிசைன் பண்ணிட்டு. ஏன்னா டக்குன்னு அனுப்பணும் அல்லவா, 5 குரூப் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க அம்மா வர வந்துட்டாங்க. வர வேணாம்னா சொன்னோம், அதையும் மீறி வந்துட்டாங்க. ஏன்னா வரலனாலும் சில பேர் திட்டுவாங்க, நீ தானே பெண்ணை பத்தீங்க போகாம இருப்பீங்களா, அவங்க திட்டுவாங்க. அந்த ஒரு மன ரீதியான ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது அவங்க போகக்கூடிய மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு தருணத்துல இருக்காங்க. எங்க அம்மா வரணும்னா கூட அது இஷ்யூ கிடையாது. ரெண்டு பேரும் வரணும்னா சொல்லிட்டாங்க டாக்டர். இதனால அதை மீறி அவங்க வந்துட்டாங்க. நான் டிசைன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். குரலு கிடைச்சு, இப்ப திருப்பி நான் டைப் பண்ண முடியல. குரலு தான் கிடைச்சு, என்ன ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா தெரியல. என்னுடைய மனசுலயும் ஒய்ஃபுடைய மனசு பிளாங்க், குழந்தை பறக்குது அவ்வளவுதான். திருப்பி சொல்றேன் புரிதுங்களா, பிளாங்க், குழந்தை பறக்குது அவ்வளவுதான். குழந்தை பறக்குது அவ்வளவுதான். நல்ல குழந்தை, உடல் ஆரோக்கியத்துல அவ்வளவுதான். எங்க ஆம்பளை குழந்தையா பிறக்கணும்னு இந்த 10 மாசத்துல ஒரு முறை கூட நான் ஷேர் பண்ணதில்லை என் ஒய்ஃப்கிட்ட. அதே மாதிரி என் ஒய்ஃபும் மீண்டும் பெண் குழந்தை பிறந்தா என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு முறை கூட நான் ஷேர் பண்றேன். நாங்க சாதாரணமா அந்த என்ன ட்ரீட்மெண்ட் அந்த என்ன சொல்லுங்க, சாப்பிட்றது இந்த பாதாம் சாப்பிட்றது இந்த மாதிரி என்ன இந்த சிகப்பா இருக்குமே குங்குமப்பூ இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு வேலை தண்ணி லாக்டவுன் போட்டு வேற இந்த மாதிரி தான் நாங்க வச்சிருந்தோம். திடீர்னு வந்து டாக்டர் வந்துட்டாங்க, பெண் குழந்தைய சொன்னாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய சிரிப்பு ஒண்ணு இருக்குது. முடிஞ்சவங்க சிரிச்சிருக்கீங்க, நான் சிரிப்பா இருந்தா சரிங்க, சிரிப்பா இல்லைன்னா சிரிக்க வேண்டாம். இதற்கு முன்னாடி முதல் குழந்தை பிறந்தது இல்லாம இப்ப 3 வயசு இருக்குது சொன்ன ஒரு குழந்தை, குழந்தை பேரு அன்சிதா சாய். அந்த பாப்பா போறதுக்கு போது என்ன பண்ணாங்க, அந்த டாக்டர் தெலுங்கு டாக்டர், எனக்கு தமிழ் தான் தெரியும், என் ஒய்ஃப்க்கு தெலுங்கு தெரியும், என் ஒய்ஃப் கிட்ட அவங்க தெலுங்குல பேசிட்டு இருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க வெளியில. அப்போ எங்க அம்மா ஆண்டவே வந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க எங்க மாமியாருக்கு தெலுங்கு தெரியும். எங்க மாமியா கிட்ட வெளியே போகும்போது தெலுங்கு பேசி அனுப்பி டாக்டர் உள்ள போயிடுறாங்க. உள்ள என் ஒய்ஃப் கிட்ட தெலுங்கு பேசுறாங்க. வெளியே வந்து யார் அவங்க சொன்ன அவங்க மட்டும் உள்ள வாங்கன்றாங்க. நான் பெருமையுடன் உள்ள போய் கேட்டேன், நான் பெருமையா ஒரு ஆனர் பண்ணாங்க உள்ள போனேன். என்னங்க ஆண்ட பெட்டை அப்படின்னாங்க தெலுங்குல. குழந்தைய கழிச்சுட்டு ஆண்ட பெட்டைன்னாங்க. நான் அவங்க பார்த்து ஆண்ட பெட்டை, ஆண்ட பெட்டினா ஆம்பளை குழந்தையா சரிங்க. குழந்தையுடைய முகத்தை தயவு செய்து குழந்தையுடைய முகத்தை தான் பார்ப்பாங்க. என்னதான் எத்தனை பேர் பாக்குறீங்க, எத்தனை பேர் குழந்தை பத்திரிக்கீங்க, எத்தனை பேர் என்னுடைய ஏஜ், என்னுடைய ஏஜ் 43 யார் இருக்கீங்கன்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஏற்கனவே சீனியரா இருக்கிறவங்களுக்கு தெரியும். பெண்ணுடைய குழந்தையுடைய முகத்தை பார்ப்பாங்க. ஓகேங்க, அப்ப நல்லா இருக்கு. தொடணும் துணும் ஆசையா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளே மீறிய ஒரு நர்வஸ் இருக்கும். ஓகே டாக்டர், ஓகே 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 ஓகே, நான் பாத்துட்டேன்னா சந்தோஷம். ஓகே உள்ள போய் பார்த்து பாருங்க. ஓகே அப்பா சொல்லிட்டு குடுகுடு ஆண்ட பெட்ட ஆண் குழந்தை, ஆண் குழந்தை அப்ப வாட்ஸ்அப் இருந்தது 3 வருஷம் எல்லாரும் ஆண் குழந்தை. என் மாமியா ஒரு 3 அடி 4 அடி தள்ளி பாத்துட்டாங்க, ஆண்ட பெட்டையா பெண் குழந்தை. அவங்க தெலுங்குல ஆண்ட பெட்டைன்னா பெண் குழந்தை, எனக்கு தெரியாது ஆண் பெட்டைன்னா அவ்வளவு குழந்தை. நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், நான் வந்து இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு, முக்கியமா எங்க அம்மா
அம்மா எங்க அம்மா வரைக்கும் ஆம்பளை குழந்தை பேசுமா, எங்க அம்மா உழுந்தடிச்சுட்டு போய் ஸ்வீட் கடை அப்போ கிடையாது வந்து அப்பயே ஒரு 6:30 தான் காலையில தான் பாருங்க பார்க்க வந்து சொல்லி ஓடி வந்துட்டாங்க வந்து சொல்லிட்டு வாங்க எங்க அம்மாவும் மகன் மகாலட்சுமி எங்க அம்மாவுக்கு சும்மா இருக்குமா கோபம் என் பையன் ஆம்பளை குழந்தை சிங்கம் மாதிரி பிறந்திருக்கான் ராஜா மாதிரி பிறந்திருக்கான் சொன்னா மகாலட்சுமி இல்ல ஆண்டப்பட சொன்னாங்க ஆண்டப்படன்னு ஆம்பளை குழந்தை எங்க அம்மா சொல்றாங்க ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெலுங்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடந்த ஒரு 3.5 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. அது நிறைய பேர் என்ன கேலி சித்திரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த அந்த ஒரு ஒரு 2 or 3 hours. ஏன்னா அந்த பாப்பா உள்ள வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் இன்குபேட்டர்ல ஒரு ஒரு 1 hour வச்சாங்க. என்ன காரணத்து வந்து 1 hour வச்சாங்க அது வரலையும் வரல. அது வரலையும் திருப்பியும் டாக்டரை கேட்டா திருப்பி ஆண்டப்பட்டன்னு சொல்லி போயிட்டாங்க. பாத்தீங்களா நான் அவங்க திருப்பி ஏங்க என்னங்க பொம்பளை பார்த்து சொல்லிட்டு போறேன் திருப்பியும் பாரு என் காது கரெக்டா தெரியுதுங்க எனக்கு சும்மா இருங்கன்னு. அவங்களும் ஆண்டபெட்டை என்றால் தெலுங்கில் ஆண் குழந்தை அல்ல பெண் குழந்தை என்று மிக பொறுமையாக சொல்லவில்லை. அவங்களுக்கும் கிஷோருக்கு ஏதோ போனா புதிய 3 வருஷம் 3.5 வருஷம் ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சு அவங்களும் சரளமா விட்டாங்க. ஒரு வாக்குவாதம் நடந்தது வெளியில தேவையற்ற ஒரு வாக்குவாதம் நடந்தது அப்படியே போயிருந்தது. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபே வெளியே வந்துட்டாங்க என்னங்க பொம்பளை குழந்தை பிறந்திருக்கேன் அச்சு மூஞ்சலாம் அவங்களாம் டென்ஷன் ஆயிருக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கேன் எங்க அம்மா அவங்க இதை ஒரு சக்கரம் கட்டு சக்கரை சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஆம்பளை குழந்தை நினைச்சவங்க ஃபுல்லா ஆகி போச்சு. அதாவது நம்ம நினைத்தது நடக்காத போய்விட்டு அதாவது குழந்தை பிறப்பதற்குமே நாங்க எதுவும் நினைக்கவில்லை. அந்த இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த மொழி வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஹிந்தி போராட்டம் சொல்லி ஹிந்திக்காக வேலை திறப்பி ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் தமிழ்நாட்டுல இருந்து பக்கத்துல இருக்க கேரளா திருப்பதி கோயில் எடுத்து அப்புறம் தான் ஃபண்டமெண்டல் எங்கிறது ஒரு 1 hour போனாவே திருப்பதி போயிடலாம். தெலுங்கு தெரியல இது ஒரு மிக மிக பெரிய அசிங்கம். ஃபர்ஸ்ட் கொண்டாட்டிக்காது தெலுங்கு தெரியாது புருஷனுக்கு தெலுங்கு தெரியல அதுவே ஒரு அசிங்கம் புரியுதுங்களா. இப்ப மாமியாவும் என் பிராட்டி என்ன அசிங்க சிங்கமா திட்டினா கூட எனக்கு தெலுங்கு தெரியாது. என்னை வச்சு செய்வாங்க சொன்னாங்க தெரியல அதான் வச்சு வச்சு செஞ்ச கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சிச்சு நேர்த்தேன் ஓஹோ ஆண்டை பெட்டேன் ஆமா ஆமா நான் தான் நான் தான் ஆண்டை பெட்டேன் ஆமா போட்டவை ஏற்பட்டே சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஓகே ஆண்டை பெட்டேன் ஆண்டை பெட்டேன். பட் அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நமக்கு தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனா கேரளா சபரிமலைக்கு போடுறோம் பக்கத்துல கன்னியாகுமரி இருக்கு இங்கெல்லாம் வந்து தெலுங்கு மலையாளம் டச் இங்க இருக்கும் நிறைய. அப்ப வந்து என்ன பண்ணணும் மலையாளம் தெரிஞ்சுக்கணும் குறைந்தது 5 முறை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. இந்தியாவின் முதன்மை மொழின்னு சொன்னா அரசியல் ஆக்கப்பட்ட இந்திய மொழி இப்ப வந்து இந்தியாவின் விலங்கு எது புலி இந்தியாவின் மரம் எது ஆலமரம் இந்தியாவின் பறவை எது தேசிய பறவை மயில். அந்த மாதிரி இந்தியாவின் தேசிய மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தி. தமிழ் வந்து கல்தோண்டா மூத்தோண்டா தாழ்த்து மூத்த குடி தமிழ் குடியிலும் 30,000 வருஷம் 40,000 ஆண்டு பழமையாக இருந்தாலும் கூட ஃபண்டமெண்டல் இன்னைக்கு யார் சிஎம் அவர் தான் சிஎம். இன்னைக்கு யார் பிஎம் இவர்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா இன்னைக்கு பிஎம்மா இருக்காங்க சிஎம்மா இருக்காங்க கிடையாது. இல்லை நாங்க தானே வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் இருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தமிழ் வந்து உலக ஃபுல்லா பரவி இருந்து உலக ஃபுல்லா அவங்க பிசினஸ் பண்ணி உலக ஃபுல்லா ஒரு காம்ராஜன் பண்ணி சேரர் சோழர் பண்ணையெல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்தியாவின் தேசிய மொழி இந்தி. அது தெரிஞ்சாதான் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்ப அந்த மாதிரி தமிழ் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அந்த மொழியை போயிடலாம். பாப்பா வந்தாங்க இப்ப எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியிருப்பாங்களா ஆம்பளையா பொங்கலையான்னு பார்த்தா பொங்கலை எப்படி மாறிச்சு நான் பார்க்கல இருந்தா எப்படி மாறிச்சு சரி மாறிச்சு ஓகே திருப்பி எல்லாத்துக்கும் பெண் குழந்தை பெண் குழந்தை அப்ப ஆண் ஒண்ணு பொண்ணு வேணா இது மாதிரி யார இந்த மாதிரி பெரிய சித்தப்பா மாயா பெரியப்பா பசங்க சும்மா இருப்பாங்களா மாமா பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்க வச்சு செஞ்சாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண கூட சொல்லிட்டு முதல்ல பாப்பா விட்டு முகத்தா பாக்கணும் ஏங்க தயவு செய்து அதை பெண் குழந்தைங்க கேர்ள் பேபி பாத்தீங்களா தமிழும் இங்கிலீஷும் சொன்னீங்களா புரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் சொல்லும்போது எங்க மாணவன் சிரிச்சாங்க எதுக்கு சிரிங்க இல்ல இல்லைங்க ஒன்னும் இல்லைங்க பாங்க பாப்பா நல்லா இருந்தா நல்லா போயிட்டாங்க. இப்போ சிங்கம் போட்டாச்சு பேபி போட்டாச்சு 10 தினம் ஆம்பளை குழந்தை வந்து சிங்கம் போடுறதுன்னு போடலாம் பெண் குழந்தைக்கு என்ன தப்புறது அது ஒரு 3-4 seconds வந்து பிளாங்க் ஆகி போயிடுச்சு. அது சிங்க பெண்ணு இப்போ ஒரு படம் வந்தது அல்லவா ஓகே நல்லா இருக்கு சொல்லி சிங்க பெண்ணு போட்டு டைப் பண்ணி எல்லாத்தையும் அமைச்சிட்டேன். எங்க அம்மா திரும்ப லைன்ல வராங்க என்னடா பெண் குழந்தையா
ஆமா பின் பண்ணலாமா சரி மனசு வச்சுக்காத எல்லாம் நல்லதான் மகளை சிங் பண்றது எங்க அம்மா சொல்ல போது எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் திருப்பி நீங்க டைட்டில பத்தி பேசிட்டு இருக்கேன் தயவு செய்து வந்து பாக்குற நபர்கள் மனம் ஒண்ணு உகந்து கொஞ்சம் சீரியஸா பாத்தீங்கன்னா உங்களுடைய மனத்துல இருக்கிறத நான் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய மனத்துல இருந்து பேசல உங்களுடைய மனமா இருந்தா எப்படி இருக்கு தெரியுது இந்த மனநிலைக்கு காரணம் யார் இதுதான் இன்னைக்கு டைட்டில் ரொம்ப நல்ல டைட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி இது என்னுடைய சுய சரிதமாக தான் புரிந்து இருக்கேன் நடந்தது ஒரு நாலு நாள் நடந்தது நான் அன்னைக்கே போட்டுக்கலாம் பட் லைவ்ல போட்டா நல்லா சொல்லி கொஞ்சம் பெயிண்டிங் வச்சிருந்தோம் ஏன்னா எனக்கு ஃபுல்லா வேலையும் இருந்தது அதனால என்னால வந்து இது பண்ண முடியல இது அழுகை கிடையாது கொட்டாய் விட்டது வந்தது கிஷோர் வந்து டேமேஜ் போறீங்க கொட்டாயில் தூக்கம் இல்லை ஓகே தேங்க்யூ என்ன நினைச்சேன் எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் சிங்க பெண்ணு சிங்க பெண்ணு சிங்க பெண்ணு போட்டு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் ஒரு நாலஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு எங்கள் தாய் மாமாங்களுக்கு இவங்க தான் சொன்னால் சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நான் சொல்லலை காரணம் என்னங்கன்னா எல்லாம் குழந்தைய பார்க்க வந்துருவாங்க எங்கள் அரசியல் நண்பர்கள் என்ஜிஓ நண்பர்கள் பள்ளி நண்பர்கள்லாம் யாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அதான் பிளாங்காக திரும்ப ஃபோன் பண்ணாங்க வராங்க அப்பா தம்பி யாரும் வராதிங்க வராது நோ 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 அப்பாயின்மெண்ட் சொல்லி விட்டாச்சு அவ்வளோதான் அதில் சில பேர் ஃபோன் பண்ணி கிஷோர் மனசில் வந்து வச்சுக்காத சார் இது இந்த வீடியோவில் இந்த இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம் கிஷோர் மனசில் எதுவும் வச்சுக்காத இறைவன் உன் கூட இருக்காரு இனிமேல் கஷ்டமாக உனக்கு இருக்காது எல்லாம் இன்னும் மகாலட்சுமி பண்ணிச்சுமே நீ ரொம்ப நல்லா இருக்க சரிங்க சரிங்க சரி நான் என்ன கஷ்டப்பட்டேன் ஒன்றும் கஷ்டப்படுது நீ கஷ்டப்படுறேன்னு பண்ணுறேன் சரி ஓகே சந்தோஷம் சீனியர் பெரியவர் சொல்லிட்டார் ஓகே வந்துருக்கேன் இப்போ சித்தப்பான்னு வச்சுங்களேன் சின்ன நாங்கள் வந்து சின்ன என்ன சொல்கிறோம் தெலுங்கு தான் நாங்கள் 24 தெலுங்கு செட்டியார் தெலுங்கு ஆனால் எனக்கு தெலுங்கு எங்கள் வீட்டில் யாரும் தெலுங்கு சின்ன இந்த மாதிரி சின்ன என்ன குழந்தை கிஷோர் பொம்பளை குழந்தையா நல்ல குழந்தை பொம்பளை குழந்தையா பரவாயில்ல சோ மகளை ஃபீல் பண்ணுச்சுல இனிமேல் ரெண்டு மக ரெண்டு பெண் குழந்தை எல்லாம் பார்த்தா நீ எங்கேயோ போயிடுவேன் அப்படியா சரி அப்போ ஒரு 4 பேர் ஸ்டேட்டு பேருக்கு என் மனசுக்குள்ள ஒரு ரீல் சுத்து என்ன பேசுறவங்க என்ன சொல்றாங்க பெண் குழந்தையா சரி சரி மகளை ஃபீல் பண்ணுச்சு இனிமேல் பயப்படாது பயப்படாத உனக்குமே கவலையே இல்லை நீ எங்கேயோ போயிடுவேன் உண்மையில உன்னை யாரும் பிடிக்க முடியாது உன்னை யாரும் அடிச்சிக்க முடியாது எங்கேயோ உங்க கலையாலே வேற ஏன் சொல்றாங்க நமக்கு என்ன குறைச்சல ஆனா ஆசீர்வாதம் இல்லை நல்லாதான் நடக்கிறோம் எங்கேயா சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஓடுது இப்ப இந்த பெண் குழந்தை பிறந்தாலே ஏதோ மைனஸ்ன்ற மாதிரியும் என்னவோ பெரிய நம்மளுடைய சொத்து ஃபுல்லா இழந்துடுற மாதிரியும் ஏதோ மனசு இல்லை இது வந்து எங்க இருந்து ஃபண்டமெண்டல் வருதுன்னு கேட்டீங்க இந்த சினிமா டிவி சீரியல் வெளியில பேசக்கூடிய ஓரல் வேர்ட்ஸ் இந்த தொடர் மொழி வார்த்தைகள் ஒப்புக்கொள்ளியா நஷ்டம் அதாவது 2+ ஒரு மைனஸ் அப்படின்னு 2+ ரெண்டு வரவு நாமளும் அர்த்தம் 1- பெண் குழந்தை போறதுன்னு அர்த்தம் இது மைனஸ்ன்ற வார்த்தை மாதிரி இப்ப 2- அப்படின்னு வார்த்தை கேட்டு பிளஸ் நினைச்சா பிளஸ் மைனஸ் நினைச்சா மைனஸ் நான் பிளஸ் நினைச்சிருக்கேன் நீங்க மைனஸ் நினைச்சிருக்கீங்க அப்படிதான் பேசணும் இப்ப நான் என்ன பத்தி பெருமை பேசுறதுல இது என்ன உங்க கண்ணுல தண்ணி இருக்க மாதிரி இருக்குதா எனக்கு அப்படிதான் தோணுது அப்படிலாம் இல்லை இது என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன பண்றதுக்காக லைவ்ல ஒன்றும் பண்ண முடியாது கற்பனையில போட முடியாது லைவ் இந்த இந்த அழுகெல்லாம் கிடையாது கொட்டாய் விடுற கண்ணுல தூக்கம் இல்லை ரெட்டா இருக்குல்ல அதான் இந்த கண்ணுக்கும் ஆனா அழுகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் நான் அழுகலை நான் பேசிட்டு இருக்கேன் கிட்ட உணர்வோட பேசிட்டேன் அப்புறம் என்ன பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் ஒன்னா பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியும் திருப்பி ஒரு 4 பேர் ஃபோன் பண்றேன் ஒரு 5 கட் பண்ணிட்டு திருப்பி 5 4 பேர் பண்றேன் இந்த சொல்லி வச்ச மாதிரி யாரும் ஏதோ புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி பெண் குழந்தையா ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை பெண் குழந்தை இப்போ பெண் குழந்தை ஒண்ணு பிரச்சனை இல்லை கிஷோர் கமலஹாசன் 2 பொண்ணு குழந்தை எங்கேயோ போயிட்டார் ரஜினிகாந்த் 2 குழந்தை எங்கேயோ போயிட்டார் ஏன்டா அவங்களாம் போயிட்டு இருக்கிறேன் அப்படியா சரி ஓகே 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 இப்ப அவருங்களா எங்கேயோ போயிட்டேன் நீ எங்கே போயிட்டு எதுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி எதுக்கு சொல்றாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா என்னுடைய மனத்துக்குள்ள இந்த டைட்டில் இந்த மனநிலைக்கு யாரு காரணம் என்னுடைய மனநிலைக்கா நான் அவங்க மனநிலைக்கா ஏன்னா இங்க வந்து சுமார 150 பேர் கிட்ட பேசுனா 150 மனநிலையும் இப்படிதான் பெண் குழந்தையே சொன்னா பெத்தவன் ஏதோ
மனசு ஃபுல்லா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்க தயவு கூர்ந்து எனக்கு பேசின நபர்களுக்காக நான் சொல்லல, இனிமேல் யாராவது பெண் குழந்தை பிறந்தா நீங்க மகாலட்சுமியா பிறந்ததுக்கு இதா பிறந்ததுக்கு அது நீங்க மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட, பெண் குழந்தையாப்பா ஓகே சூப்பர் ஓகே ஃபர்ஸ்ட் பெண் குழந்தையா ஓகே சூப்பர் ஆ ஓகே அடுத்தது என்ன சாதாரண பேசி வச்சுட்டாக்கா அவங்க ஒண்ணுமே சாதாரணமா இருக்கும் அப்படிங்களா. பேர் என்ன வைக்க போறீங்க, ஆனா சாமி பேரை வைங்க ஓகே, சினிமா நடிகை பேரை வச்சிடாதீங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் மாதிரி பேசிருக்கலாம். இல்லைன்னா வந்து பெண் குழந்தையா எப்ப பேர் வைக்கிறீங்க, ஆஹா சரி ஓகே, அப்போ ஒண்ணு டாக்டர் ஒண்ணு கிரண் பிடி மாதிரி வரும், ஒண்ணு மதை தரசா மாதிரி வரும், அப்படி வரும் அப்படி வரும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு ஜான்சி ராணி மாதிரி வரும், வீரமங்க அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச, இப்ப எனக்கு யாரு பிடிப்பாங்கன்னு அவங்க ஒரு விவேகானந்தரா நிவேதிதா மாதிரி வருவாங்க, அப்படி ஏதாவது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்கலாம். பட் அவங்க ப்ரொமோஷன் பண்றதுல எப்படி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் அது என்ன வயசா வந்து மூன்றாவது சரி ஒண்ணு கவலைப்படாதீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அதாவது தயவு செய்து இப்ப வந்து 26 நிமிஷம் 30 நிமிஷம் அரை நேரம் கிட்ட ஆக போகுது, தயவு செய்து இனிமேல் குழந்தை பிறக்குது ஒரு எனக்கு அப்புறம் ஒரு ஜூனியரா சரி எனக்கு இருக்க சீனியர் யாராவது ஒருத்தங்க குழந்தை பிறகு சொன்னா அந்த குழந்தையை வைத்து அவங்க அம்மா அப்பாவை பத்தி எதுவும் பேச வேண்டாம். தயவு செய்து இவர் ஏதாவது இப்படியாவது எப்படி பேச நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ட்ரைனிங் ட்ரையல் எடுத்து நீங்க பேசுங்க. என்னுடைய ரொம்ப ஒரு அம்பல் ரிக்வெஸ்ட் இது என்னுடைய மனநிலைமை. அப்ப வந்து 5 பேர் பேசிட்டு ஏன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க, இப்ப என்ன சொல்லுவாங்க எப்படி சொல்றது, இப்ப நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன், 10th ஃபெயில் ஆயிடுயா நீ மனசு உடைச்சிடாத, அதாவது நானும் சூசைட் அட்டன் பண்ற மாதிரி அவங்க நினைச்சு நான் ஒண்ணும் பண்ணல, முட்டா பிரியாணி சாப்பிட்டு நான் சினிமா போயிட்டு வரணும்னு அவங்க நினைச்சு நினைப்பு நான் சூசைட் பண்ணி போகணும்னு நினைச்சிட்டு அவங்க மனசுல நினைப்பாத. கருணாநிதி என்ன படிச்சாரு, நம்ம டெண்டுகள் என்ன படிச்சாரு, சிவாஜி என்ன படிச்சாரு, அதெல்லாம் ஏன்டா அவங்க எல்லாம் எடுக்கிற நான் சும்மா தானே இருக்கேன் புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி மோட்டிவேஷன் பெயரில் அது மோட்டிவேஷனா இல்லாம அது டிகிரிஸ், அது கொஞ்சம் இறங்குத்தன்மையா இருக்கும். மோட்டிவேஷன் யாருக்கு பண்ணணும்னு ஒரு அவளே இப்ப நானே சொல்றேன் பெருங்குழந்தை பார்த்துச்சுன்னு அப்போ வந்து அந்த அது மோட்டிவேஷன் தேவைப்படாது. தயவு செய்து இதுல வந்து கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க உளவியல் மனதை உளவியல் பண்ணக்கூடிய துறைகள் இது ஒரு அவேர்னஸ் கொண்டு போய் பெண்கள் பிறக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் பிறக்கக்கூடிய தந்தைமார்கள் அவங்க விஷ் பண்ணக்கூடிய நபர்கள் எப்படி விஷ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி சில டிப்ஸ் வந்து எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டா வளரக்கூடிய அடுத்து வர ஒரு சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பா. இப்ப வந்து எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, இப்ப என் குழந்தைய வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஆம்பளை குழந்தை பிறந்தா பொம்பளை குழந்தை பிறந்தா அப்படின்னு கிடையாது. குழந்தை பிறந்தா என்ன சாப்பாடு கொடுக்கும், படிக்க வைப்போம், கேர் பண்ணி கொடுப்போம், அது ஆம்பளை குழந்தையாலும் சரி பொம்பளை குழந்தை ரெண்டும் ஒரே மாதிரிதான். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய நல்லா வளர்ந்து ஸ்கூல் சேர்த்துட்டு ஸ்கூல் நல்லா படிச்சுட்டு பிசினஸ் கத்து கொடுத்து பிசினஸ் நல்லா கத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அவ்வளவுதான். இதுக்கும் ஒண்ணும் எந்த வித வேறுபாடும் என் தந்தை தாய்மார்கள் எனக்கு கத்து கொடுக்கவும் இல்லை. என் ஒய்ஃப் வீட்டுல எப்படி நமக்கு நாலேஜ் தெரியாது, அவங்க வீட்டுல எப்படி பண்ணணும். எங்க அப்பா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஆம்பளை பசங்க 1 பொண்ணு, அத எங்க அண்ணன் நான் என் தங்கச்சி 2 தம்பி. அதனால எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னுதான நீங்க அப்படி சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. என்னுடைய அண்ணனுக்கு 2 பொண்ணு, என்னுடைய கடைசி தம்பிக்கு 2 பொண்ணு, இன்னொரு தம்பிக்கு 2 ஆம்பளை பையன், என்னுடைய தங்கச்சிக்கு 1 பொண்ணு 1 பையன், எனக்கு 2 பொண்ணு, இன்னொரு பையன் பிறக்கணுமா அப்படின்னு ஒரு 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 குவஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இது நடுவில் ஆப்ரேஷன் டேட்லயே சொல்லியாச்சு, நீங்க என்ன சொல்லுவாங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாம் சொல்லியாச்சு. பட் டாக்டர் சொன்னாங்க இல்ல இப்ப வந்து கொஞ்சம் பிபி குவாலிட்டா இருக்கு அதே கட் பண்ண சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதுதான் என்னுடைய சாதாரண நிகழ்ச்சி இன்னையே இந்த மனநிலைக்கு காரணம் யார் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் பிரேக், இது என்னுடைய பிஸ்னஸ். சம்பூர்ண கம்ப்யூட்டர் மூலிகை சாம்பிராணி, பியூர் ஹெர்பல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இதுல பார்த்தீங்கன்னா பியூர் சந்தனம், பியூர் சந்தனம் சந்தன சென்ட் கிடையாது, ஒரிஜினல் சந்தன கட்டை இல்லை, தூள் பண்ணி போடுறோம். அதாவது தூள் பண்ணினா சந்தன கட்டை எப்படி தூள் பண்ணி போடுவீங்க அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஒரு 100 கிலோ
மற்ற கலவைகள் கலக்குறோம்னா அதுல ஒரு 25 கிராம் தான் நாங்க வந்து சந்தனத்தூள் கலப்போம். ஏன்னா அப்ப அந்த 25 கிராமுடைய சொல்லுங்க வீரியம் அதோடைய தன்மை வந்து அந்த 150 கிலோவுக்கும் அதனுடைய ஸ்மெல் வந்து பரவும். சந்தனத்தை வந்து ரொம்ப லேசா நினைக்காதீங்க. அந்த சொல்லுங்க வேப்ப இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த இலை நாக்கலைசா கசக்கும். நீங்க என்னதான் மைனூட் பண்ணாலும் லைட் டார்க்கா பார்த்து அப்படியே கசக்கும். அந்த கசப்ப போகக்கூடிய அளவுக்கு ஸ்மெல்ல வந்து இதை தடுத்து இதுடைய ஸ்மெல்ல வந்து விரிவாக்கும், அதை ஓவர்டேக் பண்ணி இதை கொண்டு போகும். இந்த சந்தனம் வந்து பியூர் சந்தனத்துக்கு ஒரு அந்த ஒரு பவர் இருக்கு. சென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் 45 வகையான மூலிகை, 15 வகையான சந்தனம், 15 வகையான சாம்பிராணி, 7 வகையான குங்குலியம், இதெல்லாம் வந்து என்னுடைய கும்பம் டிவிலே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது 100 கிராம் விலை 175 ரூபா. இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ள பொருள் இருக்கு, உள்ள பொருள் இருக்கு. இதை உங்களுக்கு இப்படி காமிக்கணும்னா இதை தனியாக ஸ்டிக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்படி காமிக்கிறேன், இது பியூர் ஹெர்பல் ப்ராடக்ட். ஹெர்பல் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 175. அடுத்தது பியூர் ரோஸ். ரோஸ் என்ன, வெறும் ரோஜா மட்டும்தான், வெறும் ரோஜா, வேற எதுவுமே கறித்தூள் சாம்பல் தூள் மரத்தூள் எதுவும் கிடையாது. வெறும் ரோஸ், எசன்ஸும் கிடையாது, சென்ட்டும் கிடையாது. வெறும் ரோஜாவுடைய தூள், ரோஜாவை தூள் பண்ணி அப்படியே நாங்கள் பார்க்கணும். அது வந்து 150 ரூபா 100 கிராம். அடுத்தது வந்து கொசுவத்தி 3வது கீழே இருக்குது, அதுவும் 150 ரூபா 100 கிராம் 100 கிராம்ல ஒரு 30 ஸ்டிக் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி. நான் உங்களுக்கு ரோஜா சொன்னாவா, இது ரோஜா, ரோஜா தயாரிக்கப்பட்டது, பியூர் ரோஸ், நோ சென்டட். பூஜைக்கு மனோ பூஜைக்கு உகந்தது. நீங்கள் மெடிடேஷன் அந்த மாதிரி மெடிடேஷன் ஆடு ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்கன்னா, இப்போ இந்த நகைக்கடை மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இது வந்து ஓமகுண்டத்தில் போட்ட மாதிரி இருக்கும். இது ஸ்மெல் ஏதாச்சும் வராது. எனக்கு சென்ட் ஆகிடே, சென்ட்டு எதுவும் போடலை, சென்ட்டு கிடையாது. சென்ட்டுன்றது வந்து கெமிக்கல், எந்த விதமான கெமிக்கல் நாங்கள் போடலை. இது பியூர்லி ஹெர்பல். அதாவது நீங்கள் கணபதி ஹோமத்துக்கு போடுறீங்கல்ல பொருள், அது அனைத்து பொருள்களும் தூள் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் முக்கியமான ஒரு சில ஐட்டமும் சேர்த்துருக்கோம். முக்கியமாக அந்த சாம்பிராணிகள் வகைகள் அதிகமாக சேர்த்துருக்கோம். இந்த சாம்பிராணிகளை நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இம்போர்ட் பண்ணணும், லோக்கலில் கிடைக்காது, இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த 150 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கலந்து வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து பூஜைக்காகவும், இது பூஜை மட்டும் ஆஃபீஸ் அண்டு மெடிடேஷன் அந்த மாதிரிக்காகவும். இது வந்து ரோஸ், இது ரோஜா மட்டும். இது கொசுவத்தி, இந்த கொசு தூப்ஸ்டிக் சொல்லுவாங்க, கொசு கம்ப்யூட்டர் கொசுவத்தி, மூலிகை கொசுவத்தி, எர்பிள் மஸ்கிட்டோ தூப்ஸ்டிக் சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லலாம், அது அவங்கவுங்க இதுக்கேற்ற மாதிரி. இதன் விலை 100 கிராம் 150 ரூபா. இது சுத்தமான நொச்சி, கருநொச்சி, வேப்பிலை, துளசி இந்த மாதிரி மூலிகைகளால் செய்யப்பட்டது. இதுலேயும் வந்து சந்தனத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கும். எல்லாமே சந்தனத்தூள் வந்து ஒரிஜினல் சந்தனத்தூள் சேர்த்துருக்கும். இது உங்களுக்கு டீலர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு இல்லாத வாங்கி விற்கணும். இப்போ சில பேர் யூடியூப்பில் வச்சு வாங்கி வைப்பாங்க, சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வாங்கி வைப்பாங்க, சில மகளிர் சுய உதவி குழு வச்சுருப்பீங்க, சில பேர் வாங்கி ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொருள், நீங்கள் கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட பிடிக்கிறீங்க. இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வளரும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. குழந்தை முதல் அது 6 நாள் குழந்தை முதல் 60 இல்லை 90 வயது தாத்தா பாட்டி வரலையும் யாருக்கும் சைட் எஃபெக்ட் கிடையாது. பட் இது பியூர்லி 99.99 கிடையாது, 100%. இந்த ஸ்டீவில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா அது சோப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி மாதிரி இருக்கும். ஒரு 100 கிருமி வச்சுட்டு தொலைச்சிருப்பாங்க, ஒரே ஒரு கிருமி வந்து கீழே நின்றுட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க சேஃபர் சைட். நான் போட்டிருக்கேன் பார்த்து அவங்க தப்பிச்சுக்கிட்டு போகிறது, அது பிஸ்னஸ் அவங்க நம்ம ஒன்றும் பண்ணுறது. இதுவும் பிஸ்னஸ் தான். பஸ் அந்த பிஸ்னஸில் வந்து நான் எப்படி உங்களால் பணத்தை கேட்டு வாங்கணும், அந்த கேட்குற தன்மைக்கு ஏற்ற மாதிரி நான் பொருளை கொடுக்கும் கொடுத்து வச்சிருக்கேன்றதை நான் பெருமையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். முடிந்த நபர்கள் எனக்கு என்ன சொல்லுங்க, பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுற நபர்களாக இருந்தால் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்டை வாங்கி பயன்பெறுங்கள். இது பியூர் ரோஸ் ஹெர்பல், பியூர்லி ஹெர்பல் தூப்ஸ்டிக், மோர் தென் 45 டைப் ஆஃப் ஹெர்பல், இது மஸ்கிட்டோ ஸ்டிக்ஸ் வாங்கி பயன்பெறுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும் சொல்லிக்கிறேன். 2வது நிகழ்ச்சி இதுதான்,
பெண் குழந்தை ஆண் குழந்தை பெற்ற இந்த மாதிரி மோஷன். இப்ப அடுத்தது ஒரு ஒரு அவனாசா படம் டக்கு டக்குனு போலாம், நமக்கு டைம் நிறைய இருக்குது, இருந்தாலும் வந்து அவனஸ் போலாம். இந்த பிசினஸ் பண்ணும்போது நம்மளுடைய சொந்த காசுல போட்டு பிசினஸ் பண்றது எப்படி இருக்கு, இன்னொருத்தங்க கடன் வாங்கி பிசினஸ் பண்றது எப்படி இருக்கு, என்ன மாமனார் மாமியிட்டு வாங்கி பிசினஸ் பண்றது எப்படி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி பிசினஸ் பண்றது எப்படி இருக்கு, என்ன பிசினஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போறது எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு யுக்திகள் ஒருத்தம் ஒருத்தம் வச்சிருப்பாங்க. சில பேர் தன்கிட்ட இருக்கிற இன்னொரு பிசினஸ் வந்த ஃபண்டை இன்னொரு பிசினஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நான் மேக்சிமம் எல்லா லெவல்லையும் உள்ள புந்து வந்துட்டேன். பட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்னுடைய ஓன் ஃபண்டை தான் நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மேக்சிமம் லெவல்ல மேக்சிமம் இந்த லெவல்ல இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய இன்சல் வந்து 100 ரூபாய் தான் இன்சல். எக்ஸாம்பிள் அந்த 100 ரூபாயை 110 ரூபாய் ஆக்கி, 110 வந்து 120 ஆக்கி, அந்த அப்படியே வந்து 120 1000 2000 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு 1.5 கோடி 2 கோடி அப்படிதான். அந்த 100 இந்த 100 ரூபாய் தான் ஃபண்டமெண்டல். நான் சொல்றது வெறும் 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய், 100 ரூபானா அதுக்கு 0 எக்ஸ்ட்ரா, 1000 வெறும் 100 ரூபாய். 100 ரூபானது தான் நம்ம நான் வந்து பிசினஸ்ன்னு ஆரம்பிச்சது 94 அப்படிலேருந்து ஆரம்பித்தோம். 93 நான் 10th முடித்தேன், 93 94 டென்த் முடித்தேன். 10th முடிச்சு ஃபெயில். ஆக்சுவலாக ஃபெயில்லேருந்தே நமக்கு அதுதான் பாடம் கற்று கொடுத்துச்சு. பட் எனக்கு ஃபெயில் வந்து மேக்ஸ், மேக்ஸ் அண்டு இங்கிலீஷ். பட் அந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு வராத காரணமாக வந்து ஏன் நம்ம சொல்ல தெரியாது. பட் அதை அப்படி நான் ஹியூமனை ரெஸ்போர்ட் பண்ணேன், ஏற்கனவே கூட அதை பதிவு பண்ணியிருக்கோம். அந்த ஹியூமனை ரெஸ்போர்ட் பண்ணணுன்ற எனக்கு அந்த ஒரு டாபிக் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா எங்கள் கிராண்ட் ஃபாதர் ஒரு எக்ஸ்போர்ட்டர், அவருடைய கிராண்ட் ஃபாதர் எக்ஸ்போர்ட், என் ஃபாதருடைய எக்ஸ்போர்ட்டர், அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும். இங்கிலீஷ் தெரிஞ்சாகணும் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் தெரியாதுன்ற ஒரு மனக்குறையிலேயே நான் என் மனதை பின்னோக்கி செல்கிறது. என் மைண்டு வந்து பணம் சம்பாதிக்கணும் எண்ணங்கள் முன்னோக்கி செல்கிறது. என்னுடைய எண்ணங்கள் முன்னோக்கி என் மனசு வந்து இங்கிலீஷ் தெரியாத, இங்கிலீஷ் தெரியாத, இங்கிலீஷ் தெரியாத, இங்கிலீஷ் தெரியாத அப்படின்னு பின்னோக்கி போயிட்டு இருக்கு. நான் ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறதுலையும் எனக்கு டெஃபன், எனக்கு அந்த முயற்சிக்கு நடுவில் ஒரு பேர் வேணும் வைக்கணும். திடீர்னு எனக்கு சொல்லதில்லை டெஃபன், அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், இதையும் பிடிச்சிருக்கணும், அது இப்படி இழுத்துட்டு போகுது, அது ரைட்ல இழுத்துட்டு அது இந்த பக்கம் வந்தாலும் இந்த பக்கம். நான் ரெண்டு பேரும் நான் கபல் போட்டு ரெண்டு பேரும் இழுத்து வச்சு என்னோட இழுத்துட்டு போகணும். அதை இழுத்துட்டு போகிறது 100 ரூபா என்ன சொல்லுங்க மூலதனம் பத்தாது. இருப்பி அது 100 ரூபா மூலதனத்துல 110 120 130 அப்படி இப்படியே ஏதோ பண்ணி சில சமயத்துல மொத்தம் நஷ்டங்கள்னு வரும். அதுக்கப்புறம் சில பேரையும் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு பொருள் கொடுங்க, எனக்கு அர்ஜென்டா வேணும்னு வாங்கிட்டு. நேத்தி ஆக்சுவலா ஒரு பொருள் எப்படி சொல்றது, இந்த பேனா, இந்த பேன் ஒரு ஹியூமனாக அந்த பேனா ரெடி பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை ரெடி பண்ண இதெல்லாம் யாரும் வாங்க லூஸ் ஆகிட்டீங்க, வேலை வெட்டிலாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி நானா வேணாம் சொன்னாவன். திடீர்னு என்ன பண்ண அன்னைக்கு ஏதோ ஒன்று காமிக்க கொண்டு வாங்கண்ணா, ஏதோ காமிச்சா சரி சொல்லி நான் உழுது இருக்க வரையில விட்டுட்டு பேசிட்டு என்ன ரேட் என்ன இல்லைங்க, நான் 1000 ரூபா நீங்களே பார்த்து ஏதாவது கொடுங்க, 300 ரூபா ஓகேவா, இல்லை ஒரு 800 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும், சரி சரி சின்ன பையனா இருக்க ஐட்டா வச்சுக்கோ, சரி கொடுங்க என்கிட்ட காசு இல்லை சரி கொடுங்க. அப்போ இந்த 100 ரூபா 110 120 போய் 0 நிக்க போகுது. அதை பண்ணி இந்த மிச்ச மீதியெல்லாம் ஒரு பொருளா இருக்கும் போது அந்த பொருள் டீ நமக்கு 1000 ரூபா கிடைக்கும், நேரத்தில் 5 ரூபா கிடைக்கும். அப்போ நம்ம என்னுடைய ஃபண்டம்ல என்னுடைய மூலதனம் 500 ரூபா இருந்து 5 ரூபா ஆயிடுச்சு. நஷ்டம் தான் நடுவில், அது நஷ்டம் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. நஷ்டம் வந்து கண்ணுக்குள்ள வச்சுக்கணும், மனத்துக்குள்ள வச்சுக்கூடாது, கண்ணில் வச்சுக்கணும். ஓகே டிக் பண்ணிட்டு பைக் போயிட்டு டிக் பண்ணிட்டு போயிடணும், கண்ணில் டிக் அது அப்படியே டிக்க வச்சு போயிடணும். நீங்க அது மனசுக்குள்ள இந்த கண்ணுல மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே அது வந்து போகவே போகாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவனோ சொல்லுவானே நாவினால் சுட்ட வீடு ஆறும் தீனால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வீடுன்ற மாதிரி அது உள்ள கூட ஆறவே ஆறாது. அது மாதிரி அப்படி டிக்க வச்சுட்டே போயிட்டே இருக்கணும். ஏதாவது மேனேஜ் ஆமா மேனேஜ் ஆச்சு மேனேஜ் ஆச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, இவன் முடிவு வராமல் தெரியல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது தெரியாத ஒரு தொழில், அதாவது எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக ஹியூமனாக இருந்தால் கூட ஹியூமன் ஹேரில் சில ஒரு பிளாக் ஹேரை கன்வெர்ட் பண்ணி ப்ரௌனு அந்த மாதிரி. அப்படின்னு டெக்னிக் நான் 10th ஃபெயில் இல்லைப்பா. அப்போ அப்போ எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, கெமிக்கல் நாலேஜ் ஃபஸ்ட்டு பேரிஸில் போய் கெமிக்கல் வாங்கினா ஒருத்தனும் கெமிக்கல் கொடுக்க மாட்டான். இல்லை இந்த முடி கலரை மாற்றணும், பேர் சொல்லணும், பேரா என்ன பேர் சொல்றது நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் சலூன்ல போயிட்டு டை அடிப்பாங்கல்லவா அவங்ககிட்ட நான் முடி வெட்டுற மாதிரி போயிட்டு அந்த டப்பா எடுத்து அந்த டப்பா பின்னாடி இருக்கும் பேர் டை 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 அடிக்கிற பேர். நான் டையில பார்த்துட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உண்மையிலே இங்கிலீஷ் தெரியாதுங்க.
ஆமா இது உங்களுக்கு ஆகல ஐயோ ஏதோ ரெண்டு மூணு பேர் போட்டிருக்க அப்போ செல்ஃபோனும் கிடையாது பேர் போட்டிருக்கேன் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன் சார் இப்போ எழுதிக்கிட்டுமானு எழுதிங்கன்னு அப்படியே பார்த்தா அப்படியே அதை குட்டி 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 குட்டியாக இருக்கும் கணக்கே தெரியாது அதெல்லாம் எழுதும் அதெல்லாம் ஒரு பொருள் கூட பேரிஸில் கிடையாது இதில் போட்டிருக்க ஒரு பொருளும் கிடையாது என்னடா இல்லைன்ட்டா இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் கிடையாது கெட்டில் பார்த்தா இந்த கெமிக்கல் நேம் வேற கெமிக்கல் இன்னொரு பேர் வேற கெமிக்கல் இன்னொரு பேர் மூணு பேர் இருக்கு இவங்க இந்த கம்பெனி எங்க இருக்கு ஜெர்மனியா இருக்கும் ஜெர்மனியுடைய அந்த ஒரு நேம்ல அவங்க போட்டிருப்பாங்க அந்த நேம்ல வந்து இந்த இடத்துல கேட்டா கிடைக்காது இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணணும் அது இங்கிலீஷ் தான் போட்டிருக்கோம் இங்கிலீஷ் தான் போட்டிருக்கோம் டிரான்ஸ்லேட் அதாவது எப்படி சொல்றது ரைஸ் ரைஸ்ன்னு சொன்னா அரிசி சொல்லுவீங்களா அது ரைஸ்ன்னு சொன்னா சோறு நீங்க ஹோட்டல்ல போய் ரைஸ் கொடு ரைஸ் கொடு சொன்னா அவங்க சோறு தான் கொடுப்பான் நீங்க வாங்க அது எது இல்லையா நம்ம ஒரு முறை மதுன்னா எனக்கு இதான் எங்க ரைஸ் ரைஸ் சொன்னா இப்படி கிடையாது ஏமாத்துறான் இதே நீங்க அரிசி கடையில போய் ரைஸ் கேட்டா அரிசி தான் கொடுப்பான் டே எத்தனை சாஃப்டா இருக்கும் கொலை இப்படி சாப்பிடுவாங்கல்ல அது இது கிடையாது அவன் சொல்ல மாட்டான் வேக வச்சா தான் போதும் அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா ஹோல்சேல அதெல்லாம் சொல்ல மாட்டான் அடுத்தது வாங்குவான் அவன் கத்து கொடுக்க மாட்டான் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டான் வெள்ளைங்களா அந்த இது கருப்பா இருக்குது பெண்ணாயில் பாத்தீங்கன்னா விற்க போது வெள்ளையா இருக்கும் பால் மாதிரி ஆனா உண்மையிலே வாங்கும் போது கருப்பா ஒரு மாதிரி கலரா இருக்கும் அதுலதான் தண்ணி ஊத்தி வேறதா கலந்து திரும்பி வெள்ளையா இருக்கும் பெண்ணாயிலுக்கு தான் வேற கொடுப்பான் அது வந்து காமன் காமன்ல கொஞ்சம் திக்கான ஒரு பொருள் என்ன ஏமாத்துறாங்களே ஏமாத்துறது இதனாலேயே எனக்கு குறைஞ்சது 5 வருடங்கள் மன உளைச்சல் பயங்கரமான மன உளைச்சல் இந்த மாதிரி உளைச்சல் பண்ணி உளைச்சல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் பண்ண கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எந்த கஷ்டம் ஸ்டாப் ஆகிட விடாது இப்பாருக்கு நேரா போயிட்டு இருக்கேன் அதுல சில நானே எனக்கு தெரியாம நெளிஞ்சு போயிருக்கேன் இப்போ அதை நெளியாம ஓரளவு நேரா போயிருந்தேன்னா இன்னும் ஒரு 1 hour 2 hour அதாவது மேபி ஒரு வருஷத்துல என்ன 1000 கோடி டச் பண்ணக்கூடிய தன்மை வந்திருக்கும் எனக்கு நான் சீரியஸா தான் பேசுறேன் நான் விளையாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸா மிகவும் பக்குவமா தான் பேசியிருக்கிறேன் நீங்க வந்து ஏதோ பேசுறாங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம் என்னுடைய பிசினஸ்ல நேரம் போயிருந்தோம் மேபி 1 வருஷம் 1000 கோடி நான் டச் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு எரர் இப்படி ஏதோ ஒரு எரர் இப்படி ஏதோ ஒரு எரர் இப்படி அது இப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட தெரியா பேசாம இருக்கலாம் ஒரு பிசினஸ் அந்த பிசினஸ் தேவையில்லாத பிசினஸை நான் எடுத்துருக்கலாம் தேவை இருக்க பிசினஸை விட்டுருக்கலாம் அந்த விட்டுறதுனால அடுத்த ஆர்டர் அவன் பெருகிய ஆர்டராக கொடுத்துருக்கான் அவன் வந்து ஒரே ஒரு பீஸ் கேட்டிருப்பான் ஒரு 100 gram பீஸ் கேட்டிருப்பான் 100 gram பீஸா 100 gram பீஸ் கேட்டுருப்பையா அப்படின்னு இருப்பான் அவன் 5 kilo பீஸ் வாங்கிட்டு இருக்கான் 5 kilo முடி வாங்கிட்டு இருக்கான் அவனுக்கு 100 gram போடாது அவன் 100 gram வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 container தரப்போறான் அதாவது ஒரு 50 கோடி முடிக்கு ஆர்டர் தரப்பான் அவன் 5 kilo வாங்கிடுவோம் 5 kilo அதுக்கப்புறம் அடுத்த தரவே மாட்டான் 5 kilo அவன் அதான் பிசினஸ் ட்ரெயினிங் வாங்கி கொடுத்து அப்படி போயிடுவான் இப்போ 5 kilo ஆசைப்பட்டு போயிட்டு 100 gramக்கு நான் அவன் விட்டுருப்பேன் இது எப்போ நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நானே என்னை என்ன சொல்லுங்க என்னையே நானே ஒரு தேரி அதாவது சுய கட்டுப்பாடு வராது என்னையே நானே நினைச்சு பார்க்குறேன் தராசு பார்த்து தமிழ் சரியான வார்த்தை எனக்கு இப்ப கிடைக்கல என்னையே நானே வந்து தராசு போட்டு பார்ப்பு அந்தந்த கஷ்டம் விட்டுற கூடாது இந்த கஷ்டமர் தேவை நம்ம தூக்கி வச்சு ஆடிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆகையால பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் சின்ன ஆளு இவன் பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கூடாது நான் அப்பயே நினைச்சிட்டேன் நினைச்ச தவிர இப்ப நான் உணர்றேன்னு கேட்டீங்கன்னா அப்போ என்னுடைய மென்டாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா குறைந்தது ஒரு 5 kiloக்கு மேலதான் ஆர்டர் எடுக்கணும்னு ஒரு என்னுடைய பிசினஸ் எத்திக்ஸ்னு வச்சிருந்தேன் அந்த எத்திக்ஸ்ல வந்து பெரிய மைனஸ் என்னங்க இதுதான் மைனஸ் பிசினஸ்ல வந்து எத்திக்ஸ் தேவைதான் பட் அந்த எத்திக்ஸ்ல வந்து ஃபண்டமெண்டலா ஒரு ரைட்ஸ் இருக்கணும் இப்ப பாருங்க நகை கடைக்கு போய் பாருங்க 5 kilo 10 kilo தங்கம் வாங்கக்கூடிய நபர்கள் ஒரு மாசத்துக்கு 10 பேர் தான் வருவான் மாசத்துக்கு 10 பேர் வருவான் ஆனா அது 1 gram 2 gram குழந்தைக்கு மூக்குத்தி தாடு சின்ன சின்ன மோதிரம் வாங்குறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் 1000 பேர் வரும் இப்போ 1000 பேர் அதை கூட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு 100 கிலோ விற்கும் ஒரு ஒரு நாளைக்கு 100 கிலோ விற்குது பெஸ்டா இன்னைக்கோ ஒரு 10 கிலோ என்னைக்கோ 10 கிலோ வாங்க அவன் பெஸ்டா இன்னைக்கு அதை 1 gram 1 gram 1 gram வாங்குறவன் அவன் தம்பி அண்ணன் தம்பி மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படி ரொட்டேஷன் பிசினஸ் பத்தினே இருக்கும் அப்ப என்ன அவன் ரொட்டேஷன் பிசினஸ் 100 110 120 150 200 350 300 350 400 450 அப்படி பில்டப் ஆயிட்டு இருக்கும் அதனால
இந்த பிசினஸ் பண்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நான் பண்ண தவறை தெரிஞ்சோ தெரியாம பண்ண தவறை நீங்கள் எந்த இடத்திலையும் தவறு செய்ய வேண்டாம். நீங்க அரிசி கடை வச்சிருப்பீங்க மூட்டை மூட்டையா, லூஸ் அரிசி கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, தயவு செய்து அப்படி போயிட்டாங்க. ஒரு நாலு மூட்டை பிரிச்சு வைங்க, லூஸ் அரிசி கொடுங்க. மாசத்துக்கு குறைஞ்சது 50 மூட்டை அதிரசம் சேல்ஸ் ஆகும். அந்த மூட்டை அரிசி நீங்க கொடுக்கலன்னா மூட்டை அரிசி விற்குதுலாவா, அது 100 மூட்டை விற்கும், 200 மூட்டை தான் விற்கும். இப்போ இது வித்த 250 மூட்டை ஆயிடுச்சு, யாருக்கு கெயின்? இந்த 250 வாங்கினாவே திடீர்னு அவனுக்காவது பணம் வந்துச்சுன்னா அவன் மூட்டை கணக்கு வாங்க ஆரம்பிச்சிருவான். டிடீனு சரிங்க நாங்க போன வருஷம் லூஸ் வாங்கியிருந்தான், இவரு மூட்டை கொடுத்துருங்கிருந்தான். இப்ப அவன் லூஸ்ல இருந்து மூட்டைக்கு வந்துருப்பான், கன்வெர்ட் ஆகி வந்துருப்பான். அப்ப இந்த 50 கிலோ வாங்கினவன் 50 லூஸ்ல 50 கிலோ போனது இப்ப 40 கிலோ ஆயிடும். ஆனா அந்த 5 கிலோ 1 கிலோ வாங்கின வந்து 5 மூட்டை ஆகிப்பான். ஆகையால இது இதுக்கு மேல என்னால ஒரு பொறுமையா அந்த விளக்கம் கொடுக்க எனக்கு அவ்வளவுதான் முடியும். அதனால பிசினஸ் அண்ட் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் இது பிரிக்காம, சில பேர் கொஞ்சம் காரணம் வந்த உடனே ஒன்று சேருங்க, ஒன்னா நினைப்பான் நடந்து வந்தவன் ஒன்று சேருங்க சொல்லுங்க சார் அண்ணா ஒண்ணு 2 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுங்க டைம்ஸ் இல்லைன்னுமா, சில பேர் அந்த 2 ரூபாய் சேஞ்சை கொடுப்பான். இங்க வந்து 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு பையன் 2 ரூபா பொருள் விட்டுருவான், சேஞ்ச் 2 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுக்கும். அது இவனுக்கு தேவையில்லாத வேலை, அந்த வேலையை செய்வான். ஏன்னா அவனுக்கு அந்த அர்த்தம் பெரிய ஆர்டர் கிடைக்கணும் ஒரு எண்ணம், அது கிடைக்காது. கிடைச்சா நல்லது, கிடைச்சா நல்லது, கிடைச்சா நல்லது. பட்டு சின்ன வியாபாரம் தான் நம்ம பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இப்ப வந்து இப்ப அம்பானி எடுத்துக்குங்க, டாடா ஸ்டீல் எடுத்துங்க, யாரும் நம்ம பிசினஸ் பண்ணாங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்களா? அம்பானினா டாடா நம்பி என்ன பண்றாரா? டாடா வந்து வந்து இன்னொரு வந்து அதானி நம்பி பண்றாரா? வேற யாரு இருக்காங்க மத்த பணக்காரங்களை நம்பி பண்றாரா? கிடையாது. ஏழை தொழிலாளி எவன் ஒருத்த சின்ன சின்னதா அந்த என்ன சொல்லுங்க 5 ரூபா போனும் 1 ரூபா போனும் சாதா போன் யூஸ் பண்ணணும் நம்பிதான் பெரிய பெரிய லேஸ் கம்பெனில இருந்து 5 ரூபா பேர் தான் போடுறான். என் நேரம் பணக்காரனுக்கு 250 பேக்கெட் போட வேண்டியதான் பணக்காரன் வாங்க மாட்டான். அந்த 5 ரூபா பேக்கெட்டு ஒரு ஏழை வீட்லயும் 10-5 பேர் 2 பேர் தினமும் 2-1 பேக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் டர்ன்ஓவர். ஆகையால உங்க பிசினஸ் நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தால் நீங்க தொடக்கூடிய இடம் ஏழைகளை எடுத்துனே பணக்காரனை தொட்டிங்கன்னா தொடுவீங்க, அவங்க உங்களை தொட மாட்டாங்க. ஏழைகளை தொட்டிங்கன்னா தினமும் உங்களை டச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆகையால உங்களுடைய பிசினஸ் உடைய யுக்திகளை லூஸ்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, கமர்ஷியல் சொல்லுவாங்க. கமர்ஷியல்னா விலை மலிவா கொடுக்க பாருங்க, தரமா கொடுக்க பாருங்க. நான் வந்து தரமா தான் கொடுக்குறேன். இப்ப வந்து 100 கிராம் 175 ரூபா ஹெர்பல் ஸ்டிக்கு, ரோஜா அண்ட் மஸ்கிட்டோ ஸ்டிக் வந்து 100 கிராம் வந்து 150 ரூபா, 100 கிராம் 150 ரூபா. அப்போ 1 கிராம் வந்து 1 ரூபா 50 காசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீலருக்கு கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தரணும், ஏஜென்ட்டுக்கு கொடுக்கணும், விளம்பரம் கொடுக்கணும், அது நான் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இது எல்லா காசும் உள்ள போய் அடங்கும். இப்ப டிரான்ஸ்போர்ட் வரும், அதுக்கப்புறம் விளம்பரம் வந்து ஃபேஸ்புக் விளம்பரம், யூடியூப் விளம்பரம், பேப்பர் விளம்பரம் தேவைப்பட்டா தரணும். இன்னைக்கு இல்லைன்னா ஃபியூச்சர் கூட திருப்பி அதெல்லாம் கூட விலைக்கு எடுத்துரும். இதுக்கு இப்ப டீலர் ஒரு மார்ஜின் வச்சுக்கோ, 5 பேர் அவர்தான் மார்ஜின் வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ப்ரொஃபஷன் வந்து பெருசா இருக்கு. உள்ள ஒரு பொருள் வேற ரேட்டு வேற இருக்கும், உள்ள MRP ரேட்டு வேற இருக்கும், நடுவில் ஃபுல்லாக வந்து போகும். இப்போ நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு பொருள் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயினும் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தூப் ஸ்டிக் வந்து நம்ம வந்து பியூர் சந்தனம், சந்தன மரக்கட்டையை அப்படியே தூள் பண்ணி ஒரு பொருள் இருக்கு, அதுவும் சுத்தமான மூலிக்கு அந்த பொருளை போட்டு கலந்தீங்கன்னா கட்டியாயிடும். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கல மஞ்சள் இருக்கு, தண்ணி ஊற்றுறோம், அப்படியே பிடிச்சா கட்டிக்குதா? பிள்ளையர் பிடிச்சி வைக்கிறாமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சந்தனத்தில் தண்ணி ஊற்றினா கட்டிக்குமா? கட்டுமா கட்டதா? அதை நான் பார்த்துக்கிறேன், வேற கொடுப்போம் அது. பட் அது வந்து மூலிகை. இந்த மாதிரி ஒரு தூப் ஸ்டிக்கில் பண்ணி கொடுப்போம். அதில் விலை பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-5 ரூபா வரும். 100 கிராம் கிலோ 15 ரூபா. ஆமாம், இது வந்து பியூர்லி சந்தனம். இது யார் வாங்குவாங்கன்றது இல்லை, யாருக்கு தேவையோ அவங்களும் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் பியூர் சந்தனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம் மல்லிப்பூ இந்த ஸ்மெல்லாம் இருக்குன்னு சொன்னால் ஒரு லட்சுமி கடாசியம்
இன்னொன்றது இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி கொசுக்கெல்லாம் பிடிக்காத ஸ்மெல் இருக்குதுன்னா அந்த ரோஜா துளசி வில்வம் சந்தர் இதெல்லாம் பிடிக்காது. பட் அந்த லெமனுடைய தோல் இருக்குங்க, லெமன் கிராஸ் தோல் தோல்லாம் பிடிக்காது. பட் இதை சுத்தமாக பிடிக்காத ஐட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்தனக்கட்டையை யாருக்குமே பிடிக்காது. அதனால சந்தனம் வந்து மகாலட்சுமி பிடிக்கும், அங்கே இருக்கிற சுத்தமாக இருக்கும், கிளீனாக இருக்கும். அதனால பிஸ்னஸ் பண்ணுற நபர்கள் கான்டெக்ட் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற தொழில் செய்யும் நபர்கள் இந்த பிஸ்னஸோடு இணைந்து நீங்கள் வந்து ஒரு ஷாப் வைக்கணுன்ற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தரும். ரெண்டாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்ச வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்திக்காக ஒரு கடை கிடையாது. ஊதுவத்தி வெறும் ஒரு வெறும் ஊதுவத்தி வெறும் ஒரு ஊதுவத்தி ஒரு கடை ஊதுவத்தி சாம்பிராணி இந்த கம்ப்யூட்டர் ஊதுவத்தி கூண் ஊதுவத்தி அந்த மாதிரி ஊது சின்ன ஊதுவத்தி பெரிய ஊதுவத்தி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூப்ஸ்டி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 50-60 பொருள் இருக்குது. எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க ஆர்என்டி எல்லாம் லேப் டெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் வந்து ஒரு எங்களையும் ஒரு ஊக்க வச்சிங்கன்னா நாங்களும் மற்ற பெரிய நிறுவனங்களுக்குள் வளர எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை வந்து என்னுடைய இரண்டாவது பெண் குழந்தைக்கு நான் வந்து சமர்ப்பிப்பேன். என்னுடைய பெண் குழந்தை பிறந்த ராசியில் நான் பணக்காரன் ஆகிட்டேன், நல்ல பிஸ்னஸ் ஆகிடுச்சு, நல்ல ப்ரொமோஷன் ஆகிட்டேன்னு இந்த கிரேட் ஃபுல்லாக என்னுடைய இரண்டாவது பெண் குழந்தைக்கு போகும். அதே நேரத்தில் இந்த இரண்டாவது பெண் குழந்தைக்கு போகும், ரெண்டாவது பெண் குழந்தைக்கு போகும் சொல்கிறதுனால முதல் பெண் குழந்தை ஃபங்க் ஆவாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதனால பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாமே எல்லாமே குழந்தை, ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான். இந்த கண்ணில் தனி இருப்பு, இந்த கண்ணில் தனி வரும். நீங்கள் ரொம்ப கொடையை விடுறேன், அதுக்கெல்லாம் மன்னிக்கணும். ஏன்னா பாப்பா பிறந்த 5 நாள் ஆகுது, நைட் ஃபுல்லாக தூங்க வருது இல்லை. அதனால வந்து இப்படி தான் என்னால் இந்த சேனல் இப்படி தான் பண்ண முடியுது. வந்து அதனால் சிரமத்துக்கு மன்னிக்க வேண்டும். ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம் இன்னும் 8 நிமிடம் கிட்ட இருக்கு. 8 நிமிடம் என்ன பேசுறதுன்னு நமக்கு டைட்டில் தெரியணும்னா கூட எனது பெண் குழந்தையை உலகம் ஃபுல்லாக போராட்டக்கூடிய ஒரு ஜீனியஸ் ஆகும் மதிக்கக்கூடிய பயிர்களை தான் நம்ம வளர்க்கின்றதை பெருமிட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சேலஞ்ச் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி திருப்பி எண்ணிக்கிட்டே வரணும். நான் வந்து 10th ஃபெயிலு, பட் வந்து எங்கள் அப்பா பணம் கொடுத்து படித்தேன், ஃபெயில் ஆகிட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பணம் வந்தது, ஒரு 550-650 வந்தது. அப்போ 350 தான் கொடுத்து அப்பீஸ் கட்டி படித்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி தான் நான் பணம் கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் வாட்டி பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா அப்பாவே திட்டினார், எனக்கு ஊராம் வீட்டு காசில் படித்தா நீ ஃபெயில் தான் ஆகும், உன் காசில் படித்தா பாஸ் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறது, அவங்க பாஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு பாதியார். அப்போ பாஸ் பண்ணியிருந்தா எங்கள் அப்பாவுக்கு பெருமை கிடைச்சிருக்கும், இப்போ பாஸ் பண்ணுறது எனக்கு பெருமை கிடைச்சிது. இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, இவன் காசில் படித்தா இவன் காசு படித்தா அவன் வறுமை தெரிஞ்சுனார். இப்போ என்ன நடக்குதுன்றது தான் நமக்கு தெரியல. பட் ஏதோ காக்கா உக்கார பணம் மரம் விழுத கதையாண்ட மாதிரி இந்த மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிஏ பப்ளிக் அட்மிஷன் எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை கல்யாணம் நடந்தது, பிஸ்னஸ் பண்ணேன், எக்ஸ்போர்ட் பண்ணேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணேன், என் இங்கிலீஷ் நாலேஜே தெரியாது, நான் சொல்ல இங்கிலீஷ் தான் கஸ்டமர் பேசினாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் ஆங்கிலம் தெரியாது, வெளிநாட்டு வரவங்க அனைவருக்கும் ஆங்கிலம் தெரியுன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டாம். நீங்களும் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகலாம், நல்ல நிலைமைக்கு வரலாம். ஆனால் உங்களுடைய உழைப்பு விடாமுயற்சி தான் உங்களுக்கு உயர்த்தமே தவிர மற்றவங்க தருவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம். இது கூட நான் ஒரு யூடியூப் சேனல் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் அந்த வேலைக்கு போயிருப்பேன், மாதம் 5000 சம்பளம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் இருந்தால் 3000 சம்பளம் கொடுப்பேன். ஸ்கூட்டர் இல்லை, சைக்கிள் தான் இருக்குது, அதனால தான் வேலைக்கு போகிறேன். ஸ்கூட்டர் இருக்கு, இது ஷூ இல்லை, ஷூ இருந்தால் தான் அந்த என்ன சொல்லுங்க அந்த செக்யூரிட்டியில் சேர்ப்பான், ஷூ இல்லைமா. அதாவது எது இல்லையோ இல்லாத வேலையா பார்த்து நீ ஏத்துட்டு அதுக்கப்புறம் அது இருந்தால் தான் வேலை நம்ம தருக்கிறது. இப்போ பாருங்க, எனக்கே கூட பாருங்க, மேபி என் ஒய்ஃபோ எங்க அம்மாவுக்கும் என் ஒய்ஃபு தான் அதிகமாக தெரியும், ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 5-6 பேர் இருப்பாங்க தெரியும், இவ்வளோ வச்சிருப்பேன். இல்லாத ஒரு நான் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கே தெரியும். ஆஃபீஸ்ல குறைஞ்சது 500 பொருள் இருக்கு, அந்த 500 பொருள் தேவைப்படலை, இந்த ஒரு ஸ்கேல் தான் தேவைப்படும். இந்த ஸ்கேல்ன்றதாக தான் ஸ்டிக்கரை கட் பண்ண முடியும். இப்போ ஸ்கேல் வாங்கணும், ஸ்கேலுக்கு 100 ரூபா. இப்போ இது புது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 500 பொருள், ஒரு பொருளும் 10 ரூபா பொருள் இருக்குது, 10,000 பொருளும் இருக்குது. மினிமம் ரேஞ்ச் படை விட 1000 ரூபா படை விட 1000 - 500 கூட 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு என்னது
டேபிள், சேர், டிவி, கண்ணாடி, கம்ப்யூட்டர், அந்த மாதிரி அசரிச்சு இருந்தா கூட, ஸ்டாப்லர் அப்படி ஓ சோ 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 அது $5 வந்து இருந்தா கூட இந்த ஸ்கேலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஸ்கேலோட டபுள் இது கட் பண்ண கத்தி கொண்டு இருக்கும், அது வெறும் ₹10. இப்ப என்ன எது இல்லையோ அதே தான். இப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், மூளைய 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்கேல் இல்லாம என்ன பண்ண முடியும்? வீட்டுல சீப்பு அப்படின்னா மரக்கட்டை, வேற ஏதாவது என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் யோசனை பண்ணி ரொம்ப பொறுமையா சொன்னா உங்களுக்கு சூஸ் கிடைக்கும். இன்னைக்கு இந்த ₹100 செலவு பண்ணலாம். இப்போ வந்து கத்தி அதை வாங்கினா ₹10, ₹10 இல்லாம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும், ₹1 பிளேட், ₹1 பிளேட் கொடுத்து வாங்க பண்ணணும். பிளேட் வந்து என்ன பண்ணணும், அது மேல செலவு டைப் ஒரு பக்கம் கட் பிடிச்சி போயிட்டேன்னா கையாத்தோம். செலவு டைப் வந்து வீட்டுல கண்டிப்பா இருக்கும். சில டேப் இல்லை வீட்டில் வந்து எலக்ட்ரிக் போடுவாங்க அந்த டேப் இருக்கும். அப்படின்னு ஏதாவது ஒரு பேப்பராக வச்சு பேப்பர் பிடிச்சி துணி ஏதாவது பிடிச்சி ரப்பர் பேண்ட் தரப்பா ஏதாவது பிடிச்சி கட்டணும். ஆக வந்து ₹100 பண்ண வேண்டிய இடத்துல ₹1 செலவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் லேபரை வச்சு பண்ணுறதா இருந்தால் அங்கே அந்த பொருள் கொடுத்தா தான் ஒழுக்கமாக ஃபினிஷிங் வரும். நீங்கள் வந்து ஓனரு, நீங்கள் அந்த ஃபினிஷிங் எப்படி இருந்தாலும் முன்ன பின்ன கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா லேபரை வந்து சார் நீங்கள் கரெக்டான டூல்ஸ் கொடுக்கல சார். டூல்ஸ் தான் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து மெயின் வந்து டூல்ஸ். டூல்ஸ் இல்லைன்னா வேலைக்கு அதே மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஆன்லைன் ப்ரொமோஷன் அப்படினா கீவேர்டு, ஒரு நல்ல ஒரு கீவேர்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ₹1 crore கொடுத்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ணால் கூட ஜீரோக்கு சமாளம். நீங்கள் வெறும் ₹2000 கொடுத்து நீங்கள் வெப்சைட் பண்ணிட்டுருங்க, கீவேர்டு சரியான கீவேர்டு போட்டிருப்போம், அவன் வேற லெவலில் கூகுளில் ரேங்கிங் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கும். அதனால உங்களோட டூல்ஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க அந்த டூல்ஸில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 5-6 பிஸ்னஸ் வந்து மனசுக்குள்ள போராட்டம் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அல்வா பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருக்கேன், பிரியாணி பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். அந்த பிரியாணி வந்து ரொம்ப கெட்டு போச்சு. கெட்டு போச்சுன்னா நான் வந்து ஒரு 5 வருடம் முன்னாடி ஒரு பிரியாணி வைக்கலாம்னு வச்சிருந்தேன், பக்கெட் பிரியாணி. நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வச்சிருந்தேன். இப்போ அது பக்கெட் பிரியாணி வந்துச்சு, பக்கெட் சிக்கனு அது இது கேவிசி மதம் கூட போட ஆரம்பிச்சிட்டோம். 5 வருஷம் ஒரு 8 வருஷம் கூட இருக்கும். 2010 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2011 வீடு வாங்கினேன். அப்போ வீடு வாங்கும்போது என்கிட்ட கொஞ்சம் ஃபண்ட் இருந்தது. இந்த ஃபண்ட் அதெல்லாம் போடலாம்னு வச்சுருந்தேன். நான் பக்கெட் பிரியாணி போடலாம், அது கம்பெனி பேர் கூட கூட வச்சுருக்கேன். இருப்பினும் பிரியாணி காலத்தில் கூட ஒன்று வச்சுருக்கேன் கம்பெனி பேர். அது ஒரு நல்ல பேர் தான், பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எம்எல்எம் கூட எல்லாம் மைண்ட் வச்சுருந்தேன். பட்டு நினைக்கிறோம் யாரோ பண்ணுறாங்க கை தட்டுறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நினைக்கிற ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம நினச்சது சரி சரின்னு அர்த்தம். ஓகே நம்ம அந்த டைமில் நம்ம பண்ணியிருந்தா நமக்கு ஒரு கெயின் வந்திருக்கும். நம்ம விட்டுட்டோம், அந்த விட்டு எடுத்தா ஒன்று ஃபில் பண்ணி போயிட்டு இருக்கான். வெரி குட், நம்ம மூளை ஒழுங்காக வேலை செஞ்சிருக்கு, நமக்கு ஆண்டவன் அந்த டைம்ல ஒரு ஒரு இது வழி காமிச்சா நம்ம விட்டுட்டோம். ஆகையில சரி ஓகே அந்த ஒரு எரர் ஆச்சு, நம்ம அத்த வாட்டி நம்ம சரி பண்ணலாம் அப்படிதான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இது நான் நினைச்சு நான் விட்ட தொழில் பார்த்தீங்கன்னா குறைந்து ஒரு 5-6 தொழில் அதுல வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல வர. பட் என்னுடைய ஹியூமனர் பிசினஸ் வந்து என்னுடைய வந்து ஃபர்ஸ்ட் முக்கிய வந்து முதன்மையான பிஸ்னஸ். ரெண்டாவது வந்து ஊதுபத்தி அகர்பத்தி ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ணலான்னு பார்த்தோம், அது 1.5 வருஷமா 1 பைசா கூட வரல. இருப்பினும் வந்து உங்கள்கிட்ட ஒரு உரையாடுறது வந்து எனக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தொடர்ந்து ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட நான் காமிச்சுக்கிறேன். பட் வந்து என்ன டைப் டைப் ஆகிட்டு பேப்பர் கீப்பர்லாம் ஒன்றும் கிடையாது, தொடர்ந்து பேசிட்டு உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காங்கதான். பட் நீங்க ஒரு தலைப்பு பேர் கொடுத்து அதுக்குள்ள உட்காந்து அதுக்குள்ளான புக்ஸ் ரீட் பண்ணி பேசணும்னா பேசலாம். இப்போ வந்து ஒரு பெண்மையை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு 5-6 பேர் ஸ்ட்ராங்கா டக்குன்னு பேசணும்னா எனக்கு பிடித்த பெண்மணிகள் என்னுடைய பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லலாம் எங்க அம்மாவை பிடிக்கும்னு, நானும் சொல்லிக்கிறேன் எங்க அம்மாவை பிடிக்கும்னு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையில கிராஸ் ஆன பெண்மணிகள், கிராஸ் ஆன பெண்மணிகள்லாம் அது பார்க்கணும்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னை வந்து ஒருத்தங்க எங்க அப்பாவுடைய அக்கா பெரிய அக்கா வீட்டுக்கு போத்தனூர் கோயம்புத்தூர்ல போத்தனூர் வந்து ரயில்வே கோட்டஸ்ல வந்தேன். அங்க ரயில்வே கோட்டஸ்ல பக்கத்து பக்கத்துல இப்ப அப்பாயின்மெண்ட் சொல்ல மாதிரி அப்பளம் கோட்டஸ் அப்போ அப்பாயின்மெண்ட் கிடையாது. 70 8 79 80 அப்ப வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் எனக்கு நாம இல்லை, கோட்டஸ் ரயில்வே கோட்டஸ் ஏத்த வீட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு. அப்போ எங்க அப்பாவுடைய அக்காவுடைய பொண்ணு லதா, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க, இறந்தாலும் பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு பிடிச்சவங்க. அதுக்கப்புறம் அந்த அத்தை கமலா அத்தை அவங்களும் இறந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் சேச்சி இருப்பாங்க, அவங்க இருக்காங்களா தெரியல, அவங்களாம் ரொம்ப ஒன்று பிடித்து வளர்த்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ், எனக்கு அந்த டீச்சர்ஸ் நாவங்களாம் இல்லை, அது வந்து ரயில் ரயில் ட்ராக்கை தாண்டி போகணும், அந்த ஸ்கூல் மாதிரிலாம் நாவும் இருக்குது, பட் எனக்கு அதை நாலேஜ் தெரியல. பட்டு எனக்கு இப்போ கூட ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஒரு ஒரு அரளிப்பூ மாதிரி, ஒரு சிகப்புல பூ மாதிரி இருக்கும், அந்த ஸ்மெல் தான் அந்த அந்த மைண்ட் தான் அங்கே கொண்டு போகும். பட் அது அப்போதான் எனக்கு நாலேஜ்லாம் கிரியேட் ஆகும், ஓகே இந்த ஸ்மெல்லுக்கு ஒரு சக்தி இருக்குது, அப்போ ஹெர்பலுக்கு ஒரு சக்தி இருக்குது, இருக்குது எல்லாம் இருக்குது. அதனால தான் அந்த சில வந்து இந்த யோகாத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அதை பழைய நினைவு கொண்டு பூவெல்லாம் வச்சு காமிப்பாங்க, அதெல்லாம் சினிமாவில் காமிப்பாங்க, பட் உண்மையில் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பக்குவப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த பூ வர சொல்லுறது டக்குனு அதை அப்படியே ஹைட்டாக ஓரணி போயிட்டுருக்கோம். இங்கும் அர்ஜெண்டாக போயிட்டுருக்கேன், ரொம்ப அர்ஜெண்டாக போயிட்டுருக்கேன், ஓரணி படிக்கிறேன் போங்கடா, பிள்ளைங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க, சார் சார் போகணும் போகணும், இது இது அசைப்படாமல் சொல்லிட்டு பார்த்துக்கோ, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் இல்லைங்கடா சொல்லி விட்டுறேன். அதாவது என்னுடைய வேலையை தான் பார்ப்பேன்லாம் கிடையாது, நீங்கள் அதை வந்து தவறாக நினச்சிக்காதீங்க. நான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணுன்ற இதில் ரொம்ப கடுமையாக ஆசைப்படுவேன். இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, எனக்கு தெரியாததை என்னையிட்டு ரொம்ப குறைவான வயதாக இருந்தாலும் சரி, ஒரு வயது குறைவாக இருந்தாலும் சரி, என் வயது இப்போ 43, வெறும் 10 வயது பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவேன். இது எப்படி வந்தது, ஒன்றுக்கு அப்புறம் ஏன் ரெண்டு வருது, ரெண்டு யார் சொன்னது, மூணு தான் வருமா, ஏன் நாலு பட்டா வச்சு குத்து மாட்டீங்களா, குத்து மாட்டா திட்டுவானா, பைத்தியம் சொன்னானா, அஞ்சு இதுதான் கணக்கா, இது இப்படியா, இது உரடி ஸ்கேலா அப்படின்னு, உரடி ஸ்கேல் எப்படி வந்தது, இந்த பொருட்கள் 30 பக்கம் பண்ண போட்டிருக்கான், என்ன இவனே தப்பு தப்பா போட்டுருக்கான், மேலே தப்பு தப்பா வருது அப்படின்னு, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன், தெரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி டிரைவர் போப்பு அந்த ஸ்போர்ட்ஸ் மேல் வரும். அதுக்கப்புறம் எனக்கு அது சொல்லாதான் பிடிக்கலன்னா செய்ய முடியாது, ஒரே அடியா இவ்வளவு பிடிக்கல செய்ய முடியாது. இப்ப அந்த மாதிரி எங்க குடும்பத்துல குடும்பத்துல உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது, எப்படி சொல்லு. அதனால காமனா எனக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் பிடிக்கும், வீரா பாண்டிய கட்டமன்னுடைய வைஃப் அவங்க பேர் தெரியாது தெரியல, சிவகாமி நினைக்கிறேன், அவங்களுக்கு பிடிக்கும், தப்பா சொல்லிதான் அதை விஷயத்தை மறைச்சிடுங்க, சிவகாமி நினைக்கிறேன். அதை வந்து பாரதியார் ஒய்ஃப் பிடிக்கும். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் வீரப்பனின் ஒய்ஃபும் இவங்க ஒய்ஃபும் பேர் ரெண்டு பேரும் ஒரே ஒய்ஃபா, ஒரே நேமாவுக்கு தெரியல, அவங்க பேர் கூட சிவகாமி சம்திங் நினைக்கிறேன், அவங்க பிடிக்கும். அதே மாதிரி கர்ணன் பிடிக்கும், கர்ணன் ஒய்ஃப் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, பாரதியார் பிடிக்கும் சொல்லிட்டேன்னா. பட்னத்தார் பிடிக்கும், பட்னத்தார் ஒய்ஃபையும் பிடிக்கும், பட்னாதார பிடிக்கும், அந்த பட்னாத கதையெல்லாம் அந்த ஒரு பேலையை கொடுப்பாங்க ஒரு ஊசி, ஏன்டா இதை இவ்வளோ பெரிய செல்வத்தை என்கிட்ட கொடுத்து உங்கள் அப்பாகிட்ட கொடுங்க, இல்லாமல் இதை அகத்தில் உள்ள பொருள் அகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுங்க, ஐயோயோ அவ்வளோ பெரிய சொத்து என்று நீ வந்து தாமி நம்மளை வயசு சொல்லி தொடங்கப்பட மாட்டாங்க. பட் வந்து அது அந்த அந்த சினிமாவாக இருந்தாலும் கூட அது ஒரு கதாபாத்திரத்தை எப்படி கொண்டு வந்தால் கூட அந்த கதாபாத்திரத்தில் வர அந்த பேட்ஸு அவங்க வர நடிப்பு அவங்களை இதெல்லாம் அந்த பெண்மணி அந்த அந்த அவங்க ஆசீர்வாதம் என்னுடைய பொண்ணுக்கு தேவைப்படும். அதுங்க கண்ணகி சொல்லாதவங்க எல்லாம் இல்லைன்னு எங்கள்கிட்ட ஒரே யாராவது எடுத்துடாதீங்க, இவங்க பிடிச்சவங்கள நான் சொல்லிட்டு இருக்கேன், மத தெரசா அந்த விவேகானந்தருடைய பெண் சொல்லக்கூடிய நிவேதிதா, அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆகி போச்சு இருந்தாலும் நாஞ்சேலி சொல்லக்கூடிய கேரளா பெண்மணி அந்த அந்த இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், யூடியூப்ல பாருங்க நாஞ்சலி யூடியூப் கேரளா நாஞ்சலி கேரளான்னு போட்டு பாருங்க. இந்த மாதிரி பெண்மையை போட்டுக்கூடிய நபர்கள் நிறைய பேருங்க, ஜான்சிரான லெக்குபாய் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார், வேலுநாச்சியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முத்துலட்சுமி ஏட்டியார், நிறைய பேர் இருக்காங்க, இவங்க தான் சொல்லி ஒரேடியா விட்டுற முடியாது, இவங்களையும் மீறி இருக்காங்க. அப்படி பார்த்தா சீதாவை பிடிக்கும், அதே மாதிரி சீதாவை எவ்வளோ பிடிக்குமோ ராவணே ராவணன் சீதா இருக்காங்கல்ல ராமர், ராமனுடைய ஒய்ஃப் சீதா, ராமருக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய ராவணன், ராவணனுடைய மனைவி மண்டோதிரி, மண்டோதிரி ரொம்ப தங்கமான பெண், அவங்க தனிப்பட்ட வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தான் தெரியும், மொத்த வரலாறுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ராமர் ஹீரோயின்
சீதா ஹனுமான் இந்த மூணு பேர் தான் பெருமையா காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கள சிறுமியா தான் காமிப்பாங்க. இவங்களை தனிப்பட்ட தத்துவம் தனிப்பட்ட பெருமைன்னு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு பெருமை இருக்கு. ராவணன் மிகப்பெரிய மிகப்பெரிய நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல ஒரு ராஜ்யம் பண்ணக்கூடியவர், அம்மா அப்பாவை மதிக்கக்கூடியவர், என்ன சொன்னாங்க குருவை மதிக்கக்கூடியவர், அண்ணா அக்கா தம்பியை மதிக்க மிக ஒரு நல்ல ஒரு அவர் போராத காலம். தங்கை அவித விதமான பாசத்தால வந்த ஒரு விபரீத புத்தி, அவ்வளவுதான். தங்கைக்காக அவரு தங்கைக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் அடிச்சு சொல்லி ஒரு பாசத்தால வந்த ஒரு வினை வினை பையன் தான். அது மாதிரி நிறைய பேர் பிடிக்கும். இப்போ யாராவது ஃபோன் பண்ணி இவங்களை பிடிக்காதான்னு சொல்லிடாதீங்க. முதல் பிரதமர் இந்திரா காந்தியை பிடிக்கும். தமிழ்நாட்டில் யார பெருசா சொல்றது, பெருசா சொல்ற வழி யாரும் இல்லையான்ற கேட்டா நீங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகையால என்னுடைய இரண்டாவது பெண் குழந்தை இன்னும் பேர் வைக்கல. ஆகையால என்னுடைய முதல் பெண் குழந்தை அன்சிதா சாய்க்கும் இரண்டாவது பெண் குழந்தைக்கும் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பிளெஸிங். நீங்க கும்பிடக்கூடிய அனைத்து தெய்வங்களும் பிதுர் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, பிரதான தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வமாக இருந்தது என்னுடைய குழந்தைக்காக உங்களுடைய பிளஸிங் உங்களுடைய பெரியவங்க பிளஸிங் எனக்கு வேணும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்கிறேன். இது நான் என்னுடைய இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து முதல் ஆன்லைன் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரி உங்கள் கிஷோர்குமார். வருகின்ற அனைத்து வருகின்ற நேரங்களே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன். யூடியூப்காரங்க வந்து என்னை ரொம்ப திட்டுறாங்க, டீச்சர் திட்டுற மாதிரி. என்ன திட்டுறாங்க, ஏய் இனிமேல் மாணவன் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் அச்சு மூஞ்சில பேச பண்ண மாணவன் இதுமாதிரி போடாத அப்படின்ட்டு. என்ன தப்பு நான் இதுக்கு மேலே எனக்கு என்ன பேச முடியும், இந்த மாதிரி பொம்மெல்லாம் வைக்காத, இந்த மாதிரிலாம் லைட்லாம் வைக்காத, எனக்கு எத்தனை ஜிகிஜிங் மினுக்கணும், ரெண்டு மூணு பேர் பேசணும், நீங்கள் ஆள் வச்சு பேசணும். கொரோனா டைம்ல எங்க தெரிஞ்சுக்கா, கொரோனா இல்லாத டைம்ல நாலு வச்சு பேசுறது இல்லை, கொரோனா வச்சு எப்படி பேசுறது. இப்ப அதனால இப்ப நானே நாளே ட்ரிபிள் ட்ரிப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பட் இப்பவே பாங்க எத்தனை வாட்டி கொட்டாய போடுறாங்க, தண்ணி எல்லாம் வந்துருச்சு. முயற்சி எடுக்குது, முயற்சி திருவினையாக்கம், முயற்சி எடுப்பது என்ன வேலை. தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க. கும்பல் டிவி நேரடி. தேங்க்யூ.